ஜக்காத்து கொடுப்பதற்கு யார் மீது கடமை என்பதை தீர்மானிப்பதற்கு வெள்ளியை அளவுகோலாக வைப்பதா தங்கத்தை அளவுகோலாக வைப்பதா என்பது குறித்து வெள்ளியைத்தான் வைக்க வேண்டும் என்று நம்ம சொல்லி வந்தோம். இல்லை, தங்கத்தை வைக்க வேண்டுமென்ற ஹதீஸ்லாம் பலவீனம் என்றும் நம்ம சொல்லி வந்தோம். இப்போ டிஎன்டிஜிலேருந்து ஒரு மறுப்பு போட்டிருந்தாங்க, ஒரு ஆய்வு போட்டிருந்தாங்க, அதில் தங்கத்தை அடிப்படையாக வைக்கிற ஹதீஸும் சரியாக இருக்குது என்று ஹதீஸை போட்டிருந்தாங்க. அதை பற்றி விமர்சனத்தை நம்ம வச்சுருந்தோம். அதுக்கு ஒரு மறுப்பு இப்போ போட்டிருக்கிறாங்க. அந்த மறுப்புக்கு விளக்கம் சொல்வதற்காகத்தான் இப்போ நம்ம இருக்கிறோம். இதில் ஒரு உரையாகவே சொல்லிடலாம்னு இருந்தாலும் இதில் வந்து ஏற்கனவே 2 மணி நேரம் பேசுனதுனால ஒருத்தர் கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் கொஞ்சம் ரிலாக்ஸு கிடைக்கும். அதனால் அந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் கேட்டுருங்க, நான் வந்து பதிலாக சொல்லிடுறேன்னு சொல்லும்போது ஒரு கேள்வி கேட்குற நேரத்துக்கு கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் ஓய்வு கிடைக்கும். அதனால் என்ன இருக்கு, கேள்வி பதில் முறையில் வைத்து கொண்டால் எனக்கு சிரமம் இல்லாமல் இருக்கும் என்பதற்காக வேண்டி அன்சாரி அவர்கள்ட்ட அந்த கேள்வி அவங்க என்னென்ன கேள்வி கேட்டிருக்கிறாங்கங்கிறத லிஸ்ட் எடுக்க சொல்லியிருக்கிறேன், அவர் கேட்பார். கேளுங்க. இதில் வந்து இந்த முதல் விஷயமாக வந்து நாம் வந்து ஆரம்பத்துலேருந்து தங்கத்தை வந்து ஆதாரமாக சொல்லி அதை பண்ண வெள்ளி தான் அடிப்படையில் கொடுக்கணும்னு சொல்லி ஆய்வு பண்ணி சொல்லியிருந்தோம். அதன் பிறகு இப்பொழுது வந்து அவங்க கொஞ்சம் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு ஆய்வு கட்டுரையை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது அந்த 2 ஹதீஸ்களை மட்டும் தான் நம்ம எடுத்து உங்களுக்கு நம்ம அனுப்பியிருந்தோம். ஆனால் அந்த கீழே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஏராளமான செய்திகளை வந்து அந்த ஆர்டிக்கலில் வந்து அவங்க போட்டிருக்கிறாங்க. இப்படி இருக்கும்பொழுது வந்து மக்கள் மத்தியில் வந்து இந்த முழு ஆக்கத்திற்கு ஏன் வந்து பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி வந்து கேட்டிருக்கிறாங்க. அதனால் அதுக்கு முதல் விஷயமா நீங்கள் கொஞ்சம் விளக்கம். ஆமாம், அதில் ஒரு விளை நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னா, அன்சாரி தான் எனக்கு அதை அனுப்பியிருந்தார். அதை நான் உரையில் சொல்லியிருந்தேன். சொல்லும்போது அவங்க 2 ஹதீஸ்களை சொல்லி, இந்த கடிதம் கொடுக்கப்பட்ட ஹதீஸை சொல்லி, இது சரியான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கிறாங்களே, இதுக்கு விளக்கம் கொடுங்கன்னு எனக்கு அனுப்பியிருந்தார். அப்போ நான் அந்த 2க்கு மட்டும் என்ன செஞ்சேன், விளக்கம் சொல்லிட்டேன். ஆனால் அதுக்கு பின்னகு விளக்கம் சொன்ன பிறகு நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அது ஒரு நீண்ட கட்டுரை, நிறைய விஷயங்கள் எழுதியிருக்கிறாங்க, நீங்கள் அந்த ஒழு இல்லாமல் குரானை தொடரக்கூடாதுங்கிற கேள்வியெலாம் வைக்கிறீங்க, அந்த கேள்வி அவங்களே கிளப்பி அதில் பதில் சொல்லியிருக்கிறாங்க, நீங்கள் முழு ஆக்கத்தையும் பார்க்காம அந்த பதிலை சொல்லியிருக்கிறீங்கன்னு எனக்கும் சில சகோதரர்கள், தெரிந்த சகோதரர்கள் ஃபோன் மூலமாக தெரிவித்தாங்க. அப்போ நம்ம அதுக்கும் விளக்கம் கொடுக்கணும்னு இருக்கும்போது அவங்க மறுப்பாகவும் போட்டுறதுனால அதை சொல்கிறோம். அது தவறுதலை முழுமையாக பார்த்துட்டு செஞ்சுருக்கேன்னு. ஆனால் கேட்ட கேள்விக்கு நம்ம என்ன செட்டோம், பதில் சொல்லிட்டோம். மற்றதுக்கு பதில் இருக்கிறது, ஆனால் சொல்லாத காரணம் என்னென்னா, எனக்கு தெரிவிக்கப்படலை. இந்த 2 ஹதீஸுக்கு விளக்கம் கேட்டதுனால அதை மட்டும் சொல்லிட்டோமே தவிர, இப்போ அந்த கேள்விகள்லாம் நீங்கள் கேட்கலாம். அந்த என்னென்ன கேள்வி இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் கேளுங்க, எல்லாத்துக்கும் சொல்லுவோம். இதில் வந்து இன்னொரு முதல் விஷயமா என்னென்னு சொல்லி சொன்னால், ஜக்காத்து வந்து 2.5% தான்ங்கிறது வந்து அது எல்லாருமே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இதில் வந்து இந்த தங்கத்தை அளவுகோலாக எடுத்தால் என்ன, இப்போ வந்து வெள்ளி அளவுகோலாக எடுத்தால் என்ன, இதில் என்ன ஒரு வித்தியாசம், இதில் வந்து எதுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சர்ச்சை வந்து இருக்கணுங்கிற மாதிரி வந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். தங்கத்தை வந்து அளவுகோலாக எடுத்தாலும் வெள்ளி அளவுகோலாக எடுத்தாலும் 2.5% தான் ஜக்காத்து. அந்த சட்டங்களில் எந்த ஒரு மாறுதலும் வரப்போவதில்லை. அப்போ தங்கத்தை அளவுகோலாக எடுத்தால் என்ன வித்தியாசம் வரும் சட்டத்தில், வெள்ளி அளவுகோலாக எடுத்தால் சட்டத்தில் என்ன மாறுபாடு வரும், அதன் விளைவில் என்ன மாறுபாடு வரும் என்பதை அதை கொஞ்சம் மக்கள் தெரிஞ்சுக்கத்தான் வேணும். என்னென்னு கேட்டால், இப்போ வெள்ளியை வந்து அளவுகோலாக வச்சோம்னு சொன்னால், வெள்ளிக்கு வந்து என்ன சொல்லியிருக்குன்னா, 40 திர்ஹம் ஒரு ஊக்கியா, 5 ஊக்கியா இருந்தால் அவனுக்கு ஜக்காத்து கடமை. 5 ஊக்கியான்னா 200 திர்ஹம் ரசூலுல்லா ஹதீஸில் வர்றது என்னென்னு கேட்டால், சைஹான ஆதாரபூர்வமான ஹதீஸில் வரக்கூடியது, 5 ஊக்கியாக்கள் வெள்ளி வெள்ளினா வெள்ளி மட்டும் இல்லை, அதன் மதிப்புக்குரிய ரூபாயெல்லாம் எடுத்துக்கணும், 5 ஊக்கியாக்கள் அளவுக்கு வெள்ளி இருந்தால் அவருக்கு ஜக்காத்து கடமை. ஒரு ஊக்கியாங்கிறது வந்து 40 திர்ஹம் அந்த காலத்தில் வச்சுருந்த வெள்ளி காசு. அப்போ 5 ஊக்கியா என்பது 200 திர்ஹம் டோட்டலாக ஆயிடுச்சு. 200 திர்ஹம் அளவுக்கு வெள்ளி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஜக்காத்து கடமை என்று அந்த வெள்ளியுடைய அளவு வருது. அதுக்கு இன்றைய கணக்குப்படி அந்த திர்ஹம்லாம் இப்போ இல்லைல்ல, அந்த காலத்தில் திர்ஹம்ன்றா என்ன இடம் என்ன நம்ம தெரிஞ்சால் தானே அதுக்கு இந்த காலத்து கணக்கு பண்ண முடியும். அதை பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் இருந்த திர்ஹம் என்பது 3.6 கிராம். ஒரு திர்ஹம் என்பது 3.6 கிராம் அப்படின்னு கணக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த பழைய கால திர்ஹத்தை எடுத்து
அது இத்தனை கோதுமை எடை இருக்கும் அப்படிலாம் சொல்லி கணக்கு போடுவாங்க. அதை நவீன காலத்துக்கு அதை மாற்றி சொல்வதாக இருந்தால் அதே விளக்குனா ரொம்ப டைம் ஆயிரும். பேசிக்காக வந்து 3.6 கிராம் ஒரு திருகம், ஒரு திருகம் 3.6 கிராம் என்று சொன்னால் 200 திருகத்துக்கு வந்து 720 கிராம் வெள்ளி. அதாவது 200 திருகம் வைத்திருந்தால் ஜக்காத்து கடமை என்றால் 720 கிராம், 700 கிராமு ப்ளஸ் 20 கிராம், 720 கிராம் வெள்ளி இருந்தால் அதன் மதிப்புக்கு பணம் காசு இருந்தால் அவருக்கு ஜக்காத்து கடமை என்று வெள்ளி அடிப்படையாக வைக்கும் பொழுது 720 கிராம் வருது. 720 கிராம்ங்கிறது சொன்னாலும் இன்றைக்கி வந்து அதை பணமாக தான் சொல்லணும். அப்போ 720 கிராம்னால் இன்றைக்கி வந்து என்ன ரேட்டு அன்றாட நம்ம பார்த்து முடிவு செஞ்சுக்கலாம். இன்றைக்கு நீங்கள் ஆன்லைனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 1 கிராம் வெள்ளி வந்து 76 ரூபாய் வந்து 76 ரூபா 1 கிராம் வெள்ளி வந்து 76.70 போட்டிருக்கிறாங்க. அப்போ 76.70 1 கிராம் வந்து 76.70 ரூபாய். அப்போ 720 கிராமுக்கு பெருக்கணும் என்று சொன்னால் 55,224. அதாவது 720 கிராம் தங்கத்துக்கு ஜக்காத்து கடமை என்றால் இந்த காலத்துடைய ரூபாய் அடிப்படையில் சொல்வதாக இருந்தால் 55,224 ரூபாய்கள் இருந்தால் அது 720 கிராம் வெள்ளியுடைய காசு. அப்போ இதில் இதை சட்டமாக எடுத்தால் என்ன வரும் என்று கேட்டால் 55க்கு மேலே உள்ளவன் ஜக்காத்து கொடுக்கணும், 55 ரூபாய்க்கு கீழே இருக்கிறவனுக்கு ஜக்காத்து இல்லைன்னு இது ஆகிடுது. சரி, வெள்ளியை வச்சிங்கன்னா இதே மாதிரி தான் அதுவும் வரும்னு சொன்னால் ரெண்டா பேர் எதிர்த்தாலும் சரிண்டு போயிடலாம். தங்கத்தை எடுத்தோம் என்றால் என்ன வரும், அது தங்கம் பலவீனமான ஹதீஸு, அது அந்த எடுத்தால் என்ன வரும்ங்கிற விளைவை சொல்கிறேன். தங்கத்துக்கு என்ன வருதுன்னு கேட்டால் 20 தீனார் இருந்தால் அதில் 1/2 தீனார் கொடுக்கணும். 20 தீனார் இருந்தால் 1/2 தீனார் கொடுக்கணும். 20 தீனாருக்கு 1/2 தீனார்னால் 41 தான் வருது, அது இருக்கட்டும், 2.5 தான் வருது. அப்போ 20 தீனாருக்கு என்ன வரும்னு கேட்டால் அந்த தீனார் என்பதை துல்லியமாக அந்த கிராமுக்கு மாற்றும் பொழுது அதில் வந்து 87 கிராம் வருது. 20 தீனாருக்கு வந்து இன்றைய காலத்துடைய எடை பிரகாரம் பார்த்தோம்னு சொன்னால் 87 கிராம் வருது. அப்போ 87 கிராம் இருந்தால் தங்கம் இருந்தால் தங்கமோ அதுக்குரிய ரூபாயை இருந்தால் அவனுக்கு ஜக்காத்து கடமை. அப்போ 87 கிராமுக்கு என்ன கணக்கு, ரூபா கணக்கு என்ன? இன்றைய மார்க்கெட் நிலவரத்தை போய் சந்தையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று எடுத்தது 5,945 ஒரு கிராம். 1 கிராம் தங்கத்துடைய விலை 5,945 ரூபாய். அப்போ 87 கிராமுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 517,215 ரூபாய். அப்போ 517,000 இருந்தால் தான் ஒருத்தன் ஜக்காத்து கொடுக்கணும். இப்போ வந்து ஜக்காத்து கடமை யாருக்கு ஆகுது என்பதில் டிஃப்ரெண்ட் ஆகுது. இப்போ வெள்ளியிலேருந்து வச்சிங்கன்னா 1 லட்சரூபா வச்சுக்கிறவனே ஜக்காத்து கொடுப்பான், ஏன் 55க்கு மேலே. 2 லட்சரூபா வச்சுருந்தாலும் அவன் ஜக்காத்து கொடுக்கணும், ஏன்னா 55 ரூபாய், 55,000க்கு மேலே. 3 லட்சரூபா வச்சுருந்தாலும் அவன் ஜக்காத்து கொடுக்கணும், ஏன்னா 55,000க்கு மேலே அவன்கிட்ட இருக்கிறது. அப்படின்னு வரும் வெள்ளி அளவுகளாக வச்சுக்கலாம். தங்கத்து தான் அளவுகளாக வைக்கணும், ரெண்டும் ஹதீஸில் தான் இருக்குது. இதை நம்ம பலவீனம் கூட அவங்க பலம்ங்கிறாங்க. அதை ஏற்றுக்கொண்டு பார்த்தால் எவ்வளோ வரும்னு கேட்டால் தங்கத்தை வச்சிங்கன்னா அதாவது 517,000க்கு வந்தால் தான் ஜக்காத்து கடமை. ஒருத்தன்ட்ட 5 லட்சரூபா பணம் வச்சுருக்கிறான், அவனுக்கு ஜக்காத்து இல்லை, ஏன் அவன் அந்த கிராம் 787 கிராமுக்கு உள்ள பணத்தை அடையலை. 87 கிராமுடைய பணம் வந்து 517,000 சில்லறை விட்டுருவான். 517,000 இருந்தால் தான் அவன் ஜக்காத்து கடமையாகும். அப்போ இந்த கருத்தை ஏற்றுக்கிட்டிங்கன்னா 1 லட்சத்துக்கு ஜக்காத்து இல்லை, 1 லட்சம் தான் அவன்கிட்ட இருக்குது மொத்தமே, அவனுக்கு ஜக்காத்து இல்லை. 2 லட்சம் தான் அவன்கிட்ட இருக்குது, அவனுக்கு ஜக்காத்து கிடையாது. 3 லட்சம் தான் இருக்குது அவனுக்கு, ஜக்காத்து கிடையாது. 4 லட்சம் தான் இருக்குது, அவனுக்கு ஜக்காத்து கிடையாது. 5 லட்சம் தான் இருக்குது, ஜக்காத்து கிடையாது. 5,17,000 வந்துட்டா தான் என்ன செய்யும், அவனுக்கு 2.5% ஜக்காத்து கடமையாகும், எல்லாத்துக்கும் சேர்த்து கடமையாயிரும். 5,17,000 வந்துருச்சுன்னா மொத்தத்துக்கு ஜக்காத்து என்னவாயிரும், கடமையாயிரும்னு வருது. இப்போ யாருக்கு கடமை, யார் பணக்காரன் என்று தீர்மானிக்கிறது வேறுபடுது. இப்போ ஜக்காத்து வந்து உதாரணமாக அந்த வெள்ளி அடிப்படையாக வச்சிங்கன்னு சொன்னால் அதிகமான மக்கள் ஜக்காத்து கொடுப்பாங்க. 1 லட்சம் உள்ளவனு அவன் பெர்சன்ட் கொடுத்துக்குருவான், 2 லட்சம் வச்சுக்கிறவனு ஜக்காத்து கொடுப்பான். நிறைய ஏழைகளுக்கு நிறைய கிடைக்கக்கூடிய விஷயம் வெள்ளியை வைக்கும்போது கிடைக்கும். தங்கத்தை வச்சிங்கன்னா
அஞ்சு லட்சம் வைத்திருப்பவர்கள் கம்மியாக தானே இருப்பாங்க, 55,000 வச்சுக்கிறவங்க ஜாஸ்தியாக இருப்பாங்க. ஒரு 55,000 இருப்பவர்கள் இருக்கும்னா அதிகமான மக்கள்கிட்ட இருக்கும். 5 லட்சம் உள்ளவன் தான் கொடுக்கணும்னு சொல்லும்போது 5 லட்சத்துக்கு கீழே உள்ளவர்கள் யாருமே ஜக்காத்து கடமை அவங்களுக்கு இல்லை, அதுக்கு மேலே வரும்போது நாங்கள் பார்த்துக்குறோம்னு சொல்லும் பொழுது அதிகமான பேர் வந்து கொடுக்க மாட்டா, கொடுக்க தேவையில்லைன்னு வரும். ஒரு கணிசமான மக்கள் வந்து அவங்களுக்கு இன்னும் ஜக்காத்து கடமையாகலைன்னு வரும். ஆமாம், அது வெள்ளியை வச்சிங்கன்னு சொன்னால் 55 கீழே உள்ளவனுக்கு தான் பரம ஏழைக்கு தான் கடமையாகாதே தவிர 55 மேலே வந்துருச்சுன்னா அவனுக்கு கடமையாயிரும். இதுதான் அதனுடைய வித்தியாசம், அதனுடைய வேறுபாடு இதுதான். அப்போ இந்த வெள்ளியுடைய அடிப்படையாக வச்சிங்கன்னு சொன்னால், அப்போ இது வந்து தங்கம் வெள்ளியுடைய வித்தியாசம் ஆயிடுச்சு. அப்போ தங்கத்தை அடிப்படையாக வைத்தா என்ன, வெள்ளி அடிப்படையாக வைத்தா என்னன்னு கேட்டிங்கன்னு சொன்னால் இந்த விளைவு தான் வருது. தங்கத்தை வச்சா என்ன, வெள்ளியை வச்சா என்னங்கன்னா யாருக்கு கடமைங்கிற விஷயத்தில் மாறுபடும். அதனால தான் இது ஒரு சர்ச்சையாக நம்ம எடுக்க ஏதாவது ஒன்று முடிவு பண்ணணும்ல. அப்படி பார்க்கும் பொழுது வெள்ளி தான் சரியான ஹதீஸாக இருக்குது, தங்கம் சரியில்லைங்கிற அடிப்படையில் நம்ம ஒரு முடிவு பண்ணியிருக்கிறோம். அதுதான் காரணம். அடுத்ததாக வந்து இந்த அமர் பின் அஸ்மா வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து குடும்பத்தார்கள் வந்து கடிதம் எழுதி கொடுத்தது வந்து யார் உறுதிப்படுத்தலன்னு சொல்லி கடந்த வாரம் பதில் சொல்லும் போது சொல்லியிருந்தீங்க. அது வந்து உமர்லாம் வந்து உறுதிப்படுத்தியதாக வந்து அவங்களுடைய ஆய்வில் வந்து எழுதியிருக்கிறாங்க பின்னாடி எழுதி. சன்னகுய்புன் அப்துல் ரசாக் என்ற நூலில் வந்து இந்த மாதிரி வந்து உமர்லாம் வந்து அதை உறுதிப்படுத்தியதாக வந்து அதை வந்து எழுதியிருக்கிறாங்க. நம்ம அதை வந்து அப்போதைக்கு உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலனாலும் அதுக்குண்டான விளக்கத்தை வந்து மக்களுக்கு இந்த நேரத்தில் சொல்லத்தானே வேணும். அப்போ உமர்லாம் வந்து உறுதிப்படுத்த அந்த விஷயம் வந்து அது சம்மந்தமாக விளக்கம் தேவைப்படும். சரி, அதாவது இந்த இது மெயினான உங்கள் ஆதாரமாக எதை வச்சாங்கன்று கேட்டால், அதாவது அம்ரு இப்னு ஹஸ்ம் அவர்களுக்கு ரசூலுல்லாஹ் எழுதின ஒரு கடிதம், அந்த கடிதத்தில் 20 தீனார் வர்ற வரைக்கும் ஜக்காத்து இல்லை, 20க்கு மே வந்துவிட்டால் அரை தீனாருங்கிறது ரசூலுல்லாஹ் எழுதின கடிதத்தில் இருந்தது அப்படிங்கிறது தான் இந்த ஹதீஸுடைய வாசகம். இதனுடைய அறிவிப்பாளர்லாம் கரெக்டாக இருக்கிறாங்க என்று சொல்லி இதை ஆதாரமாக எடுத்தோம்னு சொன்னால் தங்கத்தை அடிப்படையாக வைப்பதற்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்கிறது என்று வாதம் வச்சாங்க. இந்த இடத்துல நீங்கள் கேட்டதுக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி இதில் இன்னொரு விஷயத்தை நான் சேர்த்து சொல்லிடுறேன். எந்த ஹதீஸு சரியானுன்னு சொல்கிறாங்களோ அந்த ஹதீஸில் தங்கம் மட்டும் இல்லை, அதிலே வெள்ளியும் வருது. அதே ஹதீஸ்லேயே எந்த இதில் தங்கத்தை 20 தினார்னு வருகிறது அதிலே என்ன வருதுன்னா, ஒல் வரக்கு வெள்ளி என்பது லாயூகது மின்ஹு ஷைஉன் ஹத்தா எவ்வளோ மேத்தை திருகமின், 200 திருகம் வர்ற வரைக்கும் வெள்ளிக்கு ஜக்காத்து இல்லை. ஃபைதா பலக மேத்தை திருகமின், 200 திருகம் வந்துவிட்டால் ஃபபிஹா ஹம்சு தராஹிம், அதில் 5 திருகம் கொடுக்கணும்னு வருது. அப்போ இந்த ஹதீஸில் வந்து அவங்க சரிகான்ற ஹதீஸ் இருக்குல்ல, அதில் தங்கத்தை பற்றியும் இருக்கிறது வெள்ளியை பற்றியும் இருக்கிறது. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்கன்னா தங்கத்தை அதிக அந்த கேள்விக்கு பதில் இன்னும் சொல்லலாம், இது கூடுதல் விவரமாக சொல்லிக்கிறேன். தங்கத்தை எடுத்துக்கலாம்னு சொன்னீங்கன்னா வெள்ளியை எடுத்துக்கொள்ளலாம்னு இதில் வருதுல்ல, இந்த ரெண்டில் எதை எடுத்துக்கொள்வது, ரெண்டும் சமம். அதை விளக்கணும். அவங்க சொல்கிற ஆளுக்கு வந்து தங்க ஹதீஸ் சரியாகிற மாதிரி வெள்ளி ஹதீஸ் சரி தானே, அதில் தானே இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் வெள்ளிக்கு வேறு வேறு ஆதாரபூர்வமான ஹதீஸ்கள் நிறைய இருக்கிற இதே கருத்தில், இந்த 200 திருகம்ங்கிற கருத்தில் வந்து ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. அப்போ தங்கத்தை எடுத்துக்கொள்ளலாம்னு சொல்லிட்டு எப்போ போகலாம்னு கேட்டால், அந்த வெள்ளி எடுக்கக்கூடாதுன்னு கழிச்சா தான் தங்கம்னு போயிடலாம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தங்கத்தை எடுத்துக்கொள்றதுக்கு ஆதாரபூர்வமான ஹதீஸ் இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதில் ஒரு பாதி தான் அது, இன்னொரு பாதி வெள்ளியை வெள்ளிக்கும் அது சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஹதீஸ் வந்து இன்றைய பண மதிப்பு பிரகாரம் முரண்பட்ட கருத்து அளவை சொல்லுகிறது. தங்கத்தை அளவுகோலாக கொண்டீங்கன்னு சொன்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு பகுதியில் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டிங்கன்னா 517,000 மேலே உள்ளவன் தான் ஜக்காத்து கடமைன்னு வருது. அதில் தான் வெள்ளியை பற்றியும் வருகிறது, 55,000 உள்ளவனுக்கு தான் ஜக்காத்து கடமைன்னு வருகிறது. அப்போ ரெண்டில் வந்தவங்க இது தவறுன்னு அவங்க சொல்லவே இல்லை. தங்கமும் சரின்னு சொல்கிறாங்களே தவிர வெள்ளியை சொல்லக்கூடியது சரி இல்லைன்னு சொல்லலை, சொல்லவே முடியாது. வெள்ளிக்கு அவ்வளோ வலுவான ஆதாரங்கள் இருக்கிறது, அவங்க ஒத்துக்கொண்ட இந்த ஆதாரத்திலும் வெள்ளி இருக்கிறது. அப்போ இப்போ என்ன செய்யணும்னா மக்களுக்கு விளக்கு ஆய்வு பண்ணக்கூடியவர்கள் ரெண்டும் சகிகாக இருக்கிறது. அப்போ என்ன செய்கிறாங்கன்னா ஒருத்தன் வந்து 3-4 லட்சரூபா வச்சுக்கிறான், அவனுக்கு ஜக்காத்து கொடுக்கணுமா என்று கேட்டால் அவன் எதன்படி முடிவெடுப்பான்? உங்கள் தீர்ப்பு பிரகாரம் அவன் தங்கத்தின்படி முடிவெடுக்க சொல்கிறீங்களா வெள்ளியின்படி முடிவெடுக்கணுமா? எதாச்சும் நீங்கள் சொன்னாலும் ரீசனோட சொல்லணும்.
ரீசன் சொல்லணும்ல, இல்லை தங்க வேலி ரெண்டு எடுக்க முடியாது, ஒன்று தான் எடுக்கணும், அல்லது ரெண்டில் எதை வேணாலும் எடுத்துக்கணும்னு சொன்னால் அது மார்க்கமாக அது 55 அஞ்சு 5,17,000 ஒன்றா, 5,17,000 ஜக்காத்து கொடுக்கணும் என்பது எவ்வளோ பெரிய ஒரு தொகை அது. 55 ஜக்காத்து கொடுக்கணுங்கிறது வந்து எவ்வளோ, 55,000 அது எவ்வளோ சின்ன ஒரு தொகை. அப்போ இவ்வளோ பெரிய டிஃப்ரெண்ட் இருக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுடைய ஆய்வில் வந்து இதை சொல்லவே இல்லை, எதை சொல்லலை, வெள்ளி வெள்ளியும் இருக்கு, வெள்ளியும் சரியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கடந்து போக முடியாது. அந்த காலத்தில் கடந்து போகலாம், ரெண்டுக்கு சம மதிப்பாக இருந்திருக்கலாம். இன்றைக்கி நீங்கள் கடந்து போக முடியாது, ரெண்டில் ஒன்று தான் சொல்லணும். எதை சொன்னீங்கன்னா மக்களுக்கு முரண் வந்துருச்சு, இல்லை தொகையில் என்ன காசுக்கு கன்வெர்ட் பண்ணி சொல்ல போகிறீங்க, வெள்ளியே தங்கத்துக்கே நீங்கள் சொல்ல போகிறது இல்லை, பணமாக கன்வெர்ட் பண்ணி நீங்கள் மாற்றி சொல்லும் பொழுது என்ன ஆகுதுன்னு கேட்டால், அவன் 5,17,000 மேலே இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா, 55,000 மேலே இருந்தால் ஜக்காத்து கொடுக்க வேண்டுமா என்கிற கேள்விக்கு நீங்கள் தங்கத்தை எடுத்துக்கொண்டு 5,00,000 சொல்வீர்களே ஆனால் அப்போ இந்த ஹதீஸ் நிலை என்ன? அதுவும் சரியானது தானே இருக்குது, எங்கள் கருத்துப்படி உங்கள் கருத்துப்படியும் சரியானதாக இருக்கிறத, அப்படிப்பட்ட ஒரு அறிவிப்பில் இருக்கும் பொழுது அப்போ இதை சொல்ல முடியாது. அப்போ அவன் இஷ்டத்துக்கு விட்டுடலாம்னு சொன்னால் அது அதுக்கு பேர் ஃபத்வா ஆய்வு கிடையாது. அப்போ அவர்கள்ட்ட முதல் விஷயம் அது, இதை அவங்க தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கேன்னு கேட்டால் இது வந்து மார்க்க விஷயம், இது வந்து அமுல்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அமுல்படுத்துறதுன்னு சொன்னால் இந்த தங்கம் வெள்ளின்னு சொல்லி கடந்து போனீங்கன்னா அந்த பஞ்சாயத்து வராது. ஆனால் நம்ம அப்படி கொடுக்கலையே, தங்கம் வெள்ளிலாம் போய் அந்த புழக்கத்தில் இல்லாமல் காசுக்கு நம்ம வந்துட்டோமே, பணத்தை கொண்டு தான் வந்துட்டோம், பணத்தை கொண்டு தான் வரும்பொழுது இந்த இரண்டும் வெவ்வேறு தொகையை குறிக்கக்கூடியதாக மாறுது. இப்போ தங்கத்தின்படி கணக்கு பண்ணால் அது அதனுடைய தொகை ஜாஸ்தியாக வருகிறது, வெள்ளியின்படி கணக்கு பண்ணால் அதனுடைய தொகை கம்மியாக வருகிறது. அப்போ வந்து யாரை பணக்காரன் என்று நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள், 5,00,000 உள்ளவன் பணக்காரனா, 55 உள்ளவன் பணக்காரனா, செல்வந்தன் தானே கணக்கு அந்த ஜக்காத்து கொடுக்கணும், செல்வந்தன் ஜக்காத்து கொடுக்கணும்னா 55,000 வச்சுக்கிறவன்லாம் செல்வந்தன், அல்லது 5,17,000 மேலே வச்சுக்கிறவன் செல்வந்தன், ஏதாவது ரெண்டில் ஒன்று சொல்லணும். அதை அவங்க கூடுதல் தகவலாக ஒரு கேள்வியை நம்ம வச்சுவிட்டு என்ன செய்வோம், உங்கள் கேள்விக்கு வருவோம். இதில் என்ன அவர் கேட்குறாருன்னு கேட்டால், அந்த அம்ரு இப்னு ஹசிமுக்கு எழுதின ஒரு கடிதத்தை வந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னு ஒரு ஹதீஸ் வந்துடுது. ரெண்டாவது ஹதீஸ் என்ன போடுறாங்கன்னா, அதே கிதாபில் ஒரு ஹதீஸை வந்து, உமர் இப்னு அப்துல் அசீஸ் ஒரே காலம், இப்போ உமையான்னு சொன்னோம்ல, பனு உமையாக்கள் ஆட்சியில் இருந்த 12 பேரில் ஒரு ஆள் அவர், உமர் இப்னு அப்துல் அசீஸுடைய காலம், அவர் காலத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அம்ரு இப்னு ஹசிமுடைய கடிதத்தை வந்து தேடி எடுத்துக்கிட்டு வாங்க, உமர் எழுதின கடிதம் ஜக்காத் சம்பந்தமாக உமர் எழுதின கடிதத்தை தேடி எடுத்துகிட்டு வாங்கன்னு ஒரு ஆளுக்கள் அனுப்புகிறார், ஆட்சியாளருங்கிற முறையில் அனுப்புகிறார். அனுப்பப்பட்டவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அம்ரு இப்னு ஹசிமுடைய குடும்பத்தாரிடத்தில் ரசூலுல்லா எழுதின கடிதத்தை பெற்றுக்கொள்கிறார்கள், வர்றாங்க. அம்ரு இப்னு ஹசிமுடைய குடும்பத்தார்கிட்ட போகிறாங்க, அதில் ஜக்காத்து சம்பந்தமான கடிதம் வந்து அவங்கள்ட்ட இருந்துச்சு, அதை வாங்கிக்கிறாங்க, வாங்கி அதை பிரதியும் எடுத்துக்கொள்கிறார்கள், காப்பி எழுதிக்கிட்டாங்க போல இருக்குது. அதே மாதிரி வந்து உமருடைய குடும்பத்தார்கிட்ட போகிறாங்க, உமருடைய குடும்பத்தார்கிட்ட போய் ஜக்காத்து சம்மந்தமாக உமர் எழுதின கடிதம் அவங்கள்ட்ட இருக்குதாமலன்னு சொல்லி கேட்டு அவங்கள்ட்ட அதை வாங்கிக்கிட்டாங்கன்ட்டு ரெண்டு கடிதத்தை வந்து தேடிட்டு வர சொல்கிறார். ஒன்று அம்ரு இப்னு ஹசிமுக்கு ரசூலுல்லா எழுதின கடிதம், அவர் வீட்டில் இருக்கும் பார்த்து வாங்கிட்டு வாங்க, உமர் இல்லாமல் எழுதின கடிதம் ஒன்று உமருடைய குடும்பத்தார்கிட்ட இருக்கும், அதை வாங்கிட்டு வாங்கன்ட்டு உமர் இப்னு ஹசிம் அனுப்புனார். அதே மாதிரி போனாங்க, அதே மாதிரி குடும்பத்தார்கிட்ட இருந்துச்சுங்கிறது தான் இந்த ஹதீஸுடைய விஷயம். இதில் நம்ம கேள்வி என்ன கேட்டோம்னா, இந்த அம்ரு இப்னு ஹசிமுடைய குடும்பத்தார்னு சொல்கிறீங்களா, ஒரு குடும்பத்தார்னா யார், ஒரு கடிதம் சொல்வதாக இருந்தால் அந்த குடும்பத்தார் என்றால் இன்னார்னு பேர் வரணும்ல, குடும்பத்தார்னால் நூற்றுக்கணக்கான பேர் பலவீனர் இருப்பாங்க, எத்தனை பேர் அப்போ பல விஷயங்கள் அதில் இருக்கிறது. அப்போ குடும்பத்தாரிடம் பெற்றுக்கொண்டாருங்கிறது வந்து ஒரு மூடலான ஒரு சொல், இன்னார்னு தெரியாத ஒரு விஷயங்கள்லாம் மஜ்ஹூலில் வந்துடும். அப்போ மூடலான ஒரு விஷயமாக இருக்கிறதுனால அது யார் என்று தெரிய வேண்டும் அப்படின்னு நம்ம சென்ற இதில் கேள்வி கேட்டிருந்தோம். சரி, உறுதிப்படுத்தணும், எப்படி உறுதிப்படுத்தணும், எங்கள் வாப்பா வந்து மகன் சொல்லணும் இந்த ரசூல்லா எழுத கடிதம் என்று இதை என்கிட்ட தந்தார்கள், அந்த சஹாபியும் உறுதிப்படுத்தணும் ரசூல்லா கடிதம்னு சொல்லி, அப்படி தான் இருந்தால் தானங்க ஏற்றுக்கிற மாதிரி நம்ம கேட்டோம். ஆனால் அதுக்கு என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு பதில் சொல்லியிருக்காங்களா பின்னாடி, இவர் அனுப்புனதில் அன்சாரி அனுப்புனதில் எனக்கு அனுப்பலை, இப்போ பார்த்தா சொல்லியிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், உமர் அலி அல்லாஹ் அவர்கள் இந்த கடிதத்தை உறுதிப்படுத்தி விட்டார், அம்ரு இப்னு ஹசிமுடைய கடிதத்தை உமர் ஆட்சி காலத்தில் வந்து உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த அம்ரு இப்னு ஹசிமுக்கு எழுதின கடிதத்தை வந்து அவர் உறுதிப்படுத்திட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு ஹதீஸை, முசன்னஃப் அப்துல் ரசாக்குடைய ஹதீஸை அவங்க போட்டிருக்கிறாங்க. இதுக்கு நம்ம இதை நான் பார்க்காத ஒரு அனுப்பாத ஒரு விஷயம், இருந்தாலும் நம்ம பதில் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். அதில் என்ன வருதுன்னு கேட்டால், சயீத் இப்னு அல் முசய்யப் அவர்கள் அறிவிக்கிறாங்க, உமர் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால்,
விரல்கள் ஒருத்தன் விரலை ஒருத்தன் வந்து வெட்டிவிட்டான், அதுக்கு மார்க்கத்தில் இழப்பீடு இருக்கிறது. ஒரு விரலை வெட்டிட்டான்னு சொன்னால் இழப்பீடு இருக்கிறது. அதில் என்ன செய்கிறாருன்னா ஒவ்வொரு விரலுக்கும் ஒரு அளவு போட்டு உமர் வந்து என்ன செய்கிறாருன்னா ஒரு சட்டம் போடுறார், ஆக்குறார். அதாவது கட்ட விரலுக்கு இவ்வளவு, ஆள்காட்டி விரலுக்கு இவ்வளவு, நடு விரலுக்கு இவ்வளவு, சுண்டு விரலுக்கு இவ்வளவு, அது பக்கத்து விரலுக்கு இவ்வளவுண்டு அவர் கணக்கு போட்டு என்ன செய்கிறாரு, செய்கிறாரு. எப்படி போடுறாருன்னா வந்து ஆள்காட்டி விரலுக்கு பத்து பத்து ஒட்டகம், நடு விரலுக்கு பத்து, அது மாதிரி பின்சரு சுண்டு விரலுக்கு என்னது, நடுவர் பாம்பு விரலுங்கிறாங்களா, அதாவது மோதிர விரல், அதுக்கு வந்து ஒம்பது, சுண்டு விரலுக்கு வந்து ஒரு ஆறு, இப்படின்ற ஒரு ஒரு விரலுக்கு ஒரு அளவு போட்டு உமர் வந்து சட்டம் போடுறார். அந்த ஹதீஸ் அவங்க எடுத்துக்காட்டின ஹதீஸில் வருது. இந்த மாதிரி உமர் ஆக்கினார், ஹத்தா வஜதுனா கிதாபன், நாங்கள் ஒரு கிதாபை ஒரு கடிதத்தை பெற்றுக்கொள்ளும் வரை, இந்த ஆலி ஹஸ்மின், ஹஸ்முடைய குடும்பத்தாரிடத்தில், அன் ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூல்லா வழியாக எழுதின ஒரு கடிதத்தை ஹஸ்முடைய குடும்பத்தாரிடத்தில் நாங்கள் பெற்றுக்கொண்டோம். அதில் என்ன இருந்தது என்றால், அன்னல் அசாபிய குல்லஹா சவாவுன், எல்லா விரல்களும் சமம்தான், விரலுக்கு புறம் பத்து தான், இந்த விரலுக்கு இவ்வளோ இந்த விரலுக்கு இவ்வளோங்கிறது கிடையாது அப்படின்னு உமர் சொன்ன அந்த சட்டத்தை மாத்திர மாதிரி இந்த கடிதத்தில் இருந்த உடனே ஃபஹத பிஹி, அதை உமர் செயல்படுத்தினார். அப்போ இதில் என்ன வருதுன்னு கேட்டால், அம்ருன் ஹஸ்முடைய ஒரு கடிதம், அந்த கடிதத்தை வந்து உமர் அவர்கள் பார்த்து எடுத்து அதை பெற்றுக்கொண்டோன்னு வருதில்லை, அம்ருன் ஹஸ்முடைய கடிதத்தை வந்து நாங்கள் பெற்றுக்கொண்டோங்கிறார். சயீத் இப்னு முஸய்யப் வந்து உமர் காலத்தில் உள்ள ஒரு சிறந்த ஒரு தாபியில் உள்ள ஒரு ஆள், நம்ம அந்த உஸ்மானுடைய கொலை சம்பந்தமாக அறிவிக்கிறதுக்கு இவருடைய அறிவிப்பு தான் சரியான அறிவிப்புன்னு நம்மளும் பேசியிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு ஒரு நல்ல ஒரு தாபி அவர். இதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னா, அப்போ அம்ரு இப்னு ஹஸ்ம் வந்துடைய கடிதத்தை உமர் பார்த்துருக்காரில்ல, இந்த விஷயம் அதில் இல்லை, எதை சொல்கிறாங்களோ அது இல்லை, இருபத்தி நாறுங்கிற அந்த வாசனை இது இல்லை, வேற ஒரு விஷயம். உமர் இப்னு ஹஸ்ம் என்பது ரசூலுல்லாஹ் ஒரு கடிதம் எழுதினாங்க, அந்த கடிதத்தில் பல விஷயங்கள் இருந்திருக்கும், அந்த கடிதத்தில் இந்த விஷயம் இருந்துச்சு, அந்த கடிதம் கிடைக்காத வரைக்கும் இவர் வேறு சட்டத்தை சொன்னார். கடிதம் கிடைச்ச உடனே என்ன செஞ்சிட்டார்னா, எல்லா விரலுக்கும் ஒரே மாதிரி தான் இழப்பீடு அப்படின்னு மாற்றிட்டாருன்னு வருது. இதை வச்சு என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், உமரில் இல்லாதவர்கள் அம்ரு இப்னு ஹஸ்முடைய கடிதத்தை பார்த்துருக்குறாங்கல்ல, பார்த்து உறுதிப்படுத்தியிருக்கிறாங்கல்ல, அந்த கடிதத்தானே இப்போ எடுத்துருக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வச்சு, அப்போ அம்ரு இப்னு ஹஸ்முக்கு எழுதின கடிதம் என்பது அந்த கடிதம்தான் என்றதை உறுதிப்படுத்துகிறோம் என்று சொல்கிறாங்க. இதை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, அம்ரு இப்னு ஹஸ்முக்கு ரசூலுல்லா எழுதினது தான் என்பதை இந்த ஹதீஸை நிரூபிக்கிறதுக்கு அந்த ஹதீஸை கொண்டாந்து நிப்பாட்டுறாங்க. இது சரியா என்றால், இதை சிந்தித்து பார்த்தால் இதை யாரும் சரியில்லைன்னு சொல்லிட முடியும். ஏன் சரியில்லைங்கிறோம்னு கேட்டால், இப்போ அம்ரு இப்னு ஹஸ்முடைய காலம் இருக்குல்ல, அவர் வந்து ஹிஜிரி ஐம்பதில் மூத்தா போகிறார். அம்ரு இப்னு ஹஸ்ம் வந்து ஹிஜிரி ஐம்பதில் மூத்தா போகிறார். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து ஹிஜிரி இருபத்தி நாலில் மூத்தா போகிறார். உமர் மரணித்தது ஹிஜிரி இருபத்தி நாலில், இந்த யாருக்கு கடிதம் எழுதப்பட்டுச்சோ அவர் மரணித்தது ஹிஜிரி ஐம்பதில். அப்போ உமர் காலத்துக்கு பிறகு இருபத்தாறு வருஷம் வாழ்ந்திருக்கிறார், அதாவது உமர் காலத்துக்கு பிறகும் உமர் காலத்தில் இருந்திருக்கிறார். அப்போ உமர் காலத்துக்கு பிறகும் ஒரு இருபத்தாறு வருஷம் உலகத்தில் வாழ்ந்திருக்கிறார். அப்போ அம்ரு இப்னு மதீனாவில் தான் இருந்தார், வசித்ததெல்லாம் எங்கே, மதீனாவில் தான் இருந்தார். உமர் அவர்களும் மதீனாவில் தான் இருந்தாங்க. அப்போ அம்ரு இப்னு ஹஸ்முடைய கடிதத்தை வந்து இவர் யார்கிட்ட பெற்றிருப்பார், குடும்பத்தார்கிட்ட பெற்றாரு. அம்ரு இப்னு ஹஸ்முடைய கடிதத்தை அவரே தான் ஆள் இருக்கார், உசுரோடு இருக்கார். உமர் வந்து ஹயாத்தாக இருக்கும் பொழுது அம்ரு இப்னு ஹஸ்மும் ஹயாத்தாக இருக்கிறார். யாருக்கு எழுதப்பட்டது அவர்கிட்ட தான் அதை பெற முடியும். அவருடைய குடும்பத்தார் என்று சொன்னாலும் அவரே இருக்கும்போது என் வேறாட்ட போய் பெற போகிறாரு. யாருக்கு எழுதப்பட்டுச்சு அவர்கிட்ட உள்ள கடிதம் ரசூலுல்லாஹ் எழுதுன்னு கொடுத்தாருன்னா அதுக்கு வேறு ஒரு ஆளை நம்ம தேட தேவையில்லையே. உமர் உறுதிப்படுத்த முடியாது இந்த கடிதத்தை, அம்ரு இப்னு ஹஸ்ம் தான் உறுதிப்படுத்தணும். அம்ரு இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தார்கிட்ட அவர் வாங்கினார்னா அதே கேள்வி இதிலையும் வரும், குடும்பத்தார்னு எப்படி உறுதிப்படுத்தினாருங்கிற கேள்வி கேட்போம். ஆனால் இங்கே அப்படி வரலை. ஏன்னு கேட்டால், அம்ரு இப்னு ஹஸ்ம் வந்து இன்னும் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னா, அவரை முன்னாடி மரணித்தாருங்கிற மாதிரி சில செய்தெல்லாம் எழுதி வச்சுக்கிறாங்க. அது கிடையாது. எந்தளவுக்குன்னா இவர் மாவியார் ரலியல்லாஹுனுடைய ஆட்சியின் போது மதீனாவிலேருந்து புறப்பட்டு போய் மாவியாவை பார்க்க போகிறார். அம்ரு இப்னு ஹஸ்ம் இது ஐம்பதில் நடக்குது,
போய் போய் சந்தித்து எதுக்கு சந்திக்க போகிறாருன்னு கேட்டால், நீங்கள் உங்களுக்கு பிறகு வந்து யசீதை நீங்கள் ஆக்காதீங்க, யசீது நல்ல ஒரு ஆள் கிடையாது, உங்கள் மகனை கலீஃபா ஆக்காதீங்க என்ற ஒரு அறிவுரை சொல்வதற்காகத்தான் உங்களை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி அது சம்மந்தமாக பேச்சுவார்த்தை நடத்திட்டு மாவி என்ன செய்கிறாரு, நீங்கள் உங்கள் அபிப்பிராயத்தை நல்ல எண்ணத்தில் உங்கள் அபிப்பிராயத்தை சொல்லியிருக்கிறீர்கள், நான் கணித்த வகையில் என் மகனுக்கு தகுதி இருக்குது, மகன் என்பதற்கு நான் தேர்ந்தெடுக்கலை, இந்த சாம்ராஜ்யத்தை கட்டி காட்பதாக இருந்தால் அதற்குரிய திறமை ஞானமெல்லாம் இருக்க வேண்டும், அது என் மகனுக்கு இருப்பதாக நான் நினைக்கிறேன்னு அவர் பதில் சொல்லி அனுப்பிட்டார். அப்போ அதுக்கு பிறகு வந்து அவர் மாவியா காலத்தில் இருந்தார், சண்டை போட்டாருங்கிறக்கூடிய ஆதாரமெல்லாம் அதில் இருக்குது. முசனது அபு யாலாவில் இந்த சம்பவம் இருக்குது வலுவான சனதோடு. அப்போ இவர் வந்து மாவியா காலத்தில் இருந்தார்னா உமர் காலத்தில் இருந்திருப்பார்ல, மாவியா ஆட்சி காலத்தில் போய் அவருக்கு அறிவுரை சொல்கிறாருன்னு கேட்டால், உமர் காலத்தில் மதீனாவிலேருந்து தான் புறப்பட்டு போகிறார், மறுபடியும் மதீனாவுக்கு தான் திரும்பி வர்றார். அவர் சில அன்பளிப்பெல்லாம் கொடுத்து என்ன வேணும்னு கேட்குறாரு, ஒன்றும் தேவையில்லைங்கிறாரு, கடைசியாக அன்பளிப்பெல்லாம் கொடுத்து அனுப்பி விட்றார். இந்த அம்ர் இப்னு ஹஸ்ம் தான் உமர் உஸ்மானுடைய அந்த கடிதம் கைப்பற்றுவாங்கல்ல, ஃபோர்ஜரி கடிதம், அதில் உஸ்மானை கண்டித்து போர் செஞ்சதில் இவர் ஒரு ஆள், அம்ர் இப்னு ஹஸ்ம் ஒரு ஆள், அந்த இதுலேயும் ரோல் பண்ணுறார். அப்போ அம்ர் இப்னு ஹஸ்ம் என்பவர் வந்து 50 வரைக்கும் வாழ்ந்து பல சம்பவங்களில் ஈடுபட்ட ஒரு ஆளாக இருக்கும் பொழுது ஆக்டிவான ஒரு ஆளாகவும் இருக்கிறார். ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டால் உடனே போய் கேட்கணுங்கிற அளவுக்கு உஸ்மானை தட்டி கேட்குறார், எப்படி இந்த கடிதம் எழுதினாய், எப்படி உன் ஊழியர் தானே அந்த கடிதத்தை வச்சுருந்தான், அப்படி இப்படி இந்த கேள்வியெல்லாம் கேட்குறாருல. அப்படி கேட்டவர்களையும் இவர் ஒரு ஆளாக வருவார். அந்த உஸ்மானுடைய குழு அதை நம்ம அறிவிப்பில் சொல்லலை, நிறைய பேர் கேட்டாங்க இவர் ஒரு ஆள் இருக்கார். அப்போ அப்படி ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆள். இப்போ நம்ம என்ன கேட்குறோம்னா, உமர் அவர்கள் அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதத்தை அம்ர் இப்னு ஹஸ்முட்டையே வாங்கினார்னு சொன்னால் அதை உறுதிப்படுத்த ஒன்றும் தேவையே இல்லை. அவர் தான் இருக்கிறார், உமரும் இருக்கிறாரு, உமர் காலத்தில் அம்ர் இப்னு ஹஸ்மும் இருக்கிறாரு, மதீனாவில் தான் இருக்கிறாரு. அந்த கடிதத்தை வாங்கிட்டு வாங்கன்னா அம்ர் இப்னு ஹஸ்மே கொண்டாந்து கொடுத்துருப்பாரு, அல்லது அம்ர் இப்னு ஹஸ்ம் தந்தார்னு யாராவது வாங்கி கொண்டாந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ உமர் அந்த கடிதத்தை பெற்றாருன்னா யார்கிட்ட பெற்றாரு, அம்ர் இப்னு ஹஸ்மிட்ட தான் பெற்றார். இதை உறுதிப்படுத்துறதுக்கு எந்த இதை உறுதிப்படுத்தலாம், அம்ர் இப்னு ஹஸ்மிட்ட பெறாமல் வேறு யார்ட்டையாவது பெற்று குடும்பத்தார்ட்ட பேரண்ட்டை கொள்ளு பேரண்ட்டு பெற்றார்னு வைங்களேன், அப்போ அவர் உறுதிப்படுத்தணும். உமர் உறுதிப்படுத்தினால் பத்தாது. அவர் அந்த பேரனுக்கு அந்த கடிதம் எப்படி கிடைச்சிச்சு, அந்த பேரன் ரசூல்லாவுடைய கடிதம்னு எதை வச்சு முடிவு பண்ணினார், வாப்பா சொன்னாரா, அவங்க தாத்தா சொன்னாரான்லாம் அதுக்கு சனது தேவைப்படும் அந்த நூல்களுக்கு உள்ளது. அப்படி உள்ள விஷயம் இல்லாமல் இது அம்ர் இப்னு ஹஸ்மிட்டையே அந்த கடிதத்தை பார்த்து முடிவெடுத்தார்னு வருதில்லை. இதை வைத்து கொண்டு இதில் இன்னொரு விஷயத்தை நீங்கள் பார்க்கணும், உமர் இல்லாவுடைய காலத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரெக்கார்ட் பண்ணுறது ஃபைல் பண்ணுறதுங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்கவில்லை. அவர் தான் இஸ்லாமிய அரசில் ஃபஸ்ட்டு அதை உண்டாக்குறார், எல்லாத்துக்கும் எல்லாமே ஃபைல் போடுறது, எல்லாமே ரெக்கார்ட் பண்ணுறது, எல்லாத்தையும் சேர்த்து வைக்கிறது. அப்போ அம்ர் இப்னு ஹஸ்முடைய கடிதத்தை அவரே வாங்கிட்டார், வஜதுனான்னு வருது, நாங்கள் பெற்றுக்கொண்டோங்கிறார், பெற்றுக்கொண்ட அரசு கருவூலத்தில் அது இருக்கும். அது இப்படி மர அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தாருக்கு வரேன், அதாவது இந்த கடிதம் வந்து உமருடைய ஆட்சியில் வாங்கியாச்சு, அது பர்சனல் கடிதம் கிடையாது, அரசுக்கு சொல்லக்கூடிய ஒரு உத்தரவு வழிகாட்டுதல் ரசூல் சம்பந்தம், அவர் சொந்த நலனை விசாரித்த கடிதம் கிடையாது, ஆவண கடிதம் அது. ஆவண கடிதத்தை வந்து அவர்கிட்ட வாங்கிட்டார்னு சொன்னால் உமருடைய ஆட்சியில் என்ன செய்கிறார், ஒவ்வொன்றையும் ரெக்கார்ட் பண்ணுறாரு, அதனால தான் நல்லாச்சு சிறந்தாச்சுன்னு சொல்கிறாங்க. அது உமருடைய வரலாறுல நம்ம ஆதாரத்தோடு விலைக்கு இருக்கிறோம். அதை அவர் எல்லாத்தையும் ஆவணப்படுத்தக்கூடியவர், யார் யாருக்கு உதவி எப்பப்போ கொடுத்தோங்கிறதெல்லாம் ஃபைல் போட்டு ரெக்கார்ட் போட்டு அதை அது எழுத்தாளர்களை போட்டு அனைத்தையும் வந்து சிஸ்டமேட்டிக்காக ஒரு ஆக்கினவர் உமர் இல்லானும். அப்போ இந்த கடிதத்தை அவரே வாங்கிட்டாருங்கும் போது அந்த கடிதம் மறைய எப்படிங்க வந்துச்சு, அந்த கடிதத்தை வாங்கிட்டார் உமர் இப்னு அப்துல் அசீஸ் காலம், 60 வருஷத்துக்கு பிறகு வந்து என்ன செய்யுது, அவர் போய் அவர் அம்ர் இப்னு ஹஸ்ம் குடும்பத்தார்ட்ட போய் வாங்கிட்டு வாங்கங்கிறான், அவர்கிட்ட தான் அது அதுவே இருக்கும் ஆவணத்தில், உமர்கிட்ட இருக்குமே ஆனால் அரசாங்க ஆவணத்தில் அது இருக்கும், உமர்கிட்ட இருந்த விஷயம் எல்லாருக்கும் பரவி இருக்குது, அந்த அறிவிப்பே அதுக்கு போதும், கடிதத்தை எடுத்துகிட்டு வர வேண்டிய தேவையே இல்லை. அப்போது இதில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், இந்த அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தாரிடத்தில் போய் இதை எடுத்தார்கள் என்பது சந்தேகத்துக்குரியதை அதிகப்படுத்துகிறது, உறுதிப்படுத்துகிறது. உறுதிப்படுத்துன்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் வந்து உறுதிப்படுத்துமா, அவர் தான் கடிதத்தை உமர் ஏற்கனவே வாங்கிட்டாரே, சம்மந்தப்பட்டவர்கிட்ட வாங்கிவிட்டார், அந்த கடிதத்தை கொண்டாந்து நீங்கள் காட்டினா தான் அந்த அந்த சரியா அந்த கடிதம் இல்லை, இது இது அம்ர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தார்கிட்ட போய் வாங்குறார் உமர் இப்னு அப்துல் அசீஸ், அது ஒரு விஷயமாச்சு. அதுக்கப்புறம் அந்த ஹதீஸ்லேயே இன்னொரு விஷயம் என்ன வரும்னு கேட்டால், இப்போ வந்து ரசூலுல்லா எழுதின கடிதம் அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதின கடிதம், அப்போ யார்கிட்ட யார்கிட்ட அது இருக்கும், அம்ர் இப்னு ஹஸ்ம்கிட்ட தான் இருக்கும், ரசூலுல்லாட்ட இருக்காது. அப்போ உமர் எழுதின கடிதம் யார்கிட்ட இருக்கும், உமர் எழுதி அவரே அவரே பாக்கெட்டில் வச்சுக்கிட்டாரா, யாருக்கு அனுப்புனாரா,
இந்த ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், உமர் எழுதின கடிதத்தையும் போய் தேடி பார்த்துருவாங்கன்னு அனுப்புனாராம் உமர் அப்துல் அசீஸ். அவங்க போய் உமர் குடும்பத்தில் போய் இந்த கடிதத்தை வாங்கினாங்களாம். உமர் வந்து ஜனாதி கவர்னர்கள் இந்த கடிதம் எப்படி உமர் குடும்பத்தில் இருக்கு? உமர் வந்து யமனுக்கு அனுப்பியிருந்தாருன்னா யமன் கவர்னர்கிட்ட அது இருக்கும். உமன் வந்து நஜரான் உமர் நஜரானுக்கு அனுப்பியிருந்தாருன்னா நஜரானுடைய கவர்னர்கிட்ட தான் அந்த கடிதம் இருக்கும். உமர் வந்து எகிப்து ஆளுநருக்கு அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தாருன்னா எகிப்து ஆளுநர்கிட்ட இருக்கும். அப்போ ஃப்ரம் யாருன்னு பார்க்கணும், டூ யாருன்னு பார்க்கணுமா? உமர் எழுதுகிறாரு, உமர் ஒருத்தர் கடிதம் எழுதி அவரே வச்சுக்கிட்டாரா, ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டாரா? அப்போ அந்த காலத்தில் அந்த முறை இருந்ததா? முதல்ல உமர் அவர்கள் எழுதின கடிதத்தை உமர் குடும்பத்தில் பெற்றுக்கொண்டார் என்பதே அந்த சந்தேகத்தை அதிகப்படுத்துகிறது. நீங்கள் எதை ஆதாரமாக காட்டுறீங்களோ அதில் அமர் இப்னு ஹஸ்முடைய கடிதம் உமருக்கு நேரடியாக வாங்கிவிட்டார், வாங்கிட்டால் அவர் ஆவணமாக ஆகிவிட்டது, அனைவருக்கும் தெரிந்து விட்டது. அனைவருக்கும் நினைஞ்சிருச்சு, அப்படி தானே இருக்குது. ஒரு சட்டம் போட்டார், விரலுக்கு வித்தியாசமாக சட்டம் போட்டார், இந்த கடிதத்தை பார்த்தோம்னா இதுதான் சட்டம்னு எல்லோரும் விளங்கிக்கொண்டார்கள்னா, இப்படி ஒரு கடிதம் உமர்கிட்ட இருக்குது, உமர் பெற்றுக்கொண்டார். உமர்கிட்ட இருக்கிற கடிதத்தை ஏன்ப்பா நீங்கள் போய் அமர் இப்னு ஹஸ்முட்ட போய் தேடுறீங்க? உமர்கிட்ட அந்த கடிதம் உமர்கிட்ட உள்ளது அரசாங்க கஜானாவிலே அரசாங்க ஆவணத்தில் இருக்கேன். அப்போ இவங்க எதை கொண்டு சொல்கிறாங்க அதுலேயும் வந்து அந்த விஷயத்தில் இல்லை, ஆனால் ஒரு கடிதத்தில் எல்லாம் சேர்ந்தா இருந்தது, அது கொண்டா எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த கடிதத்தை உமர் அவர்கள் உறுதி செஞ்சார்கள் என்று சொன்னால், உமர் உறுதி செஞ்ச கடிதம் வேறு, நீங்கள் சொல்லக்கூடியது ஃபோர்ஜரி வேறு. இது ஃபோர்ஜரி, உமருடைய கடிதம் அல்ல அது. உமருடைய கடிதத்தை வந்து இவர் இதை உறுதிப்படுத்தினால் நீ அதை உறுதிப்படுத்துங்கிறீ. இதை உறுதிப்படுத்துறதுக்கு வந்து அமர் இப்னு ஹஸ்ம் இருந்தார், அவர்கிட்டே வாங்குகிறாங்க, அது சொல்லாட்டாலும் அவர்கிட்ட தான் வாங்குகிறாங்க, அவர் தான் இருந்தார். கடிதத்துக்கு சொந்தக்காரர் இருக்கும் பொழுது அவர்கிட்ட தானே வாங்கியிருப்பாங்க, குடும்பத்தாருன்னு சொல்லி அறிவிப்பாளர் சொன்னாலும் அமர் இப்னு ஹஸ்ம்கிட்ட தான் அந்த கடிதம் இருக்குது. அவர் சாவலை இன்னும் ஒரு சூட இருக்கிறார், அவர் எங்கள் எனக்கு ரசூலா எழுதின கடிதம் தான் இருக்குதுன்னு கொடுத்துட்டார்னா, அவர் ரசூலா எழுதின கடிதம்னா அதை அழகாக பாதுகாத்து என்ன செஞ்சிருவார், உமர் கருவூலத்தில் பாதுகாத்துக்கிறவர். அப்போ உமர்கிட்ட உள்ளது அடுத்த ஆட்சி அடுத்த ஆட்சி அடுத்த ஆட்சின்னு வந்து கடைசியில் உமருன்னு அப்துல் அசீஸுக்கும் அது வந்து சேர்ந்துடும், ஆவணங்கள்லாம் வந்து என்ன செஞ்சேன் அதெல்லாம் சேர்ந்துடும். அப்போ ஆவணமாக சேராட்டால் கூட அறிவிப்புகள் வழியாக வந்து சேர்ந்துடும், விவாதத்து வழியாக அந்த கடிதத்தில் வந்து சேர்ந்த எல்லாமே வந்து சேர்ந்துடும். அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் உமர் பெற்றுக்கொண்ட ஒரு கடிதம் அமர் இப்னு ஹஸ்முடைய குடும்பத்தாரில் பெற்றுக்கொண்டோம்னு சொல்வது அந்த அறிவிப்பை பலவீனப்படுத்துகிறது, ஒரு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னென்று கேட்டால், உமர் எழுதின கடிதம் வந்து உமருடைய குடும்பத்தார்கிட்ட எப்படி இருக்கும்? உமர் தன்னுடைய குடும்பத்தாருக்கு எந்த பதவியும் கொடுக்கலவர். உமர் வந்து இப்னு உமருக்கோ அல்லது மற்ற ஆட்களுக்கோ என்ன செய்யலை, கவர்னர் பதவியெல்லாம் கொடுக்கலை. அப்படி கொடுத்துருந்தா கூட மகன் அந்த ஒரு கவர்னர் அனுப்பினார், அங்கே ஒரு கடிதம் அனுப்பினார், அதை மகன் பாதுகாத்து வச்சுருந்தார். கடிதம் அனுப்பப்பட்டவர் தானே அதை பாதுகாத்து வைப்பாங்க, அனுப்பினவர் பாதுகாப்பாரா? இந்த காலத்தில் ரெண்டையும் பாதுகாத்து வைப்போம், சேஃப்டிக்காக வேண்டி என்ன செய்வோம், காப்பி எடுத்து வச்சுக்கொள்வோம். அந்த ஜெராக்ஸ்லாம் இல்லாத ஒரு காலத்தில் வந்துக்கிட்டு என்ன செய்ய முடியாது, அதையே எடுக்க முடியாது. நம்ம தான் எழுதணும், திருப்பி எழுதணுமே தவிர அதை டிட்டோவாக காப்பி எடுக்கிற வழி இப்போ அப்போ இல்லை. அப்போ வந்து அந்த எதை நிலைநாட்டுறதுக்கு ஹதீஸை சொல்கிறாங்களோ அந்த ஹதீஸில் உமருடைய குடும்பத்தாரிடத்தில் உமரின் கடிதத்தை பெற்றுக்கொண்டோம்னு வருது. உமரின் கடிதத்தை எப்படி உமர் குடும்பத்தார்ட்ட பெற்றுக்கிறவங்க? கடிதம் எழுதின உமர் தானே, யாருக்கோ தான், யாருக்குண்டு அவர் யார், அவர்கிட்ட போய் பெறணும், அவர் அதை உறுதிப்படுத்தணும். அப்போ உமரின் குடும்பத்தார்ட்ட பெற்றுக்கொண்டோம் என்பதில் என்ன இருக்குது? இந்த அறிவிப்பாளர்கள் வந்து ஏதோ ஒரு கோளாறு பண்ணுறாங்க, முரண்பட்ட தகவலை சொல்கிறாங்க. ஏற்கனவே அரசு ஆவணத்தில் இருக்கிற ஒரு கடிதம், ஏற்கனவே உமர் நேரடியாக அமர் இப்னு ஹஸ்முட்டையே வாங்கின பிறகு குடும்பத்தாற்ற வாங்குறது பலவீனமான ஆதாரம் தானே, அவர்கிட்டையே நேரடியாக வாங்கின கடிதம் இருக்கும் பொழுது அதுக்குரிய அறிவிப்பை காட்டியே என்ன செய்யலாம், அதை சொல்லிட்டு போயிடலாமே. குடும்பத்தாற்ற வாங்குறதுன்னு நிறைய கேள்வி வருமே, குடும்பத்தார் எப்படிப்பா அவர்கிட்ட கொடுத்த கடிதத்தை போய் அவன் குடும்பத்தாற்ற வாங்குறாரு, இந்த குடும்பத்தாட்டா யாருப்பா? அப்போ அந்த குடும்பத்தாரில் யாரோ ஒரு ஆள் வந்து இந்த மாதிரி ஒரு வாப்பா பேரில் தாத்தா பேரில் ஏதோ கோல்மால் பண்ணி அணிஞ்சிருக்கிறாங்க, எங்கள்கிட்ட ஒரு கடிதம் இருக்குன்னு இதை ஃபோர்ஜர் பண்ணியிருக்காங்கிறது அர்த்தமாகுமா, கரெக்டுன்னு வருமா? அப்போ எதை நீங்கள் ஆதாரமாக காட்டுறீங்களோ அதில் வந்து ஆதாரத்துக்கு நிற்கலை, உறுதிப்படுத்தக்கூடியதாக இல்லை. அதில் உள்ள சந்தேகங்கள் நீ கருத்துக்களில் பிழையை நீங்கள் பார்க்கணும். என்ன பிழை? உமருடைய குடும்பத்தார்கிட்ட உமர் கடிதம் இருக்காது, யாருக்கு எழுதப்பட்டது அவர்கிட்ட தான் இருக்கும், யார் எழுதினாரோ அவர்கிட்ட இருக்காது. ரசூல்லா எழுதின கடிதம் ரசூல்லாட்ட இருக்காது, அமர் இப்னு ஹஸ்ம்கிட்ட தான் இருக்கும் அப்படின்னு வழங்குறீங்கல்ல, அதில் என்ன செய்கிறீங்க? போய் என்ன செய்கிறாங்களாம், உமர் அப்துல் அசீஸ் போய் அவர் கூறுகட்ட வர, அப்போ உமருடைய கடிதத்தை உமர் வீட்டில் போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்கிறதுக்கு, உமர் எழுதின கடிதத்தை உமர்கிட்ட போய் வாங்க சொல்கிறார் அவர். உமர் எழுதின கடிதம்னா ஒரே ஒரு கடிதம் வாழ்க்கையில் எழுதினார் அவர், உமர் எந்த ஆளுநருக்கு எழுதின கடிதம் அந்த கடிதம் எந்த ஆள் அங்கே போய் வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னார்ன்றா தான் அது சரியாக வரும். அப்போ இதில் ஒரு ஜோடனைத்தன்மை நல்லா தெரிகிறது.
அறிவிப்பாளர் கரெக்டுன்னு நீங்கள் சொல்லி கொண்டிருந்தாலே அவன் அமர் பின் ஹாசிமுடைய கடிதம் என்பது ரசூலுல்லாஹ் எழுதின கடிதம் என்று இது உறுதி செய்யவில்லை. அந்த கடிதத்தை உமர் உறுதி செஞ்சது அவர் வாங்கி கொண்டார். அது வந்து இங்கே இருக்காது, இங்கே இருக்க வேண்டிய தேவை கிடையாது, இங்கே இருக்கிற சான்ஸு கிடையாது, இங்கே இருந்து பெற்றுக்கொண்டாரேயானால் இதை தனியாக நீங்கள் உறுதி செய்யணும். ஒரு பேச்சுக்கு தான் இப்படி ஒரு பதில் சொல்லலாம்ல, உமரை வாங்கிட்டு திருப்பி அவங்ககிட்ட கொடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு பதிலை நீங்கள் சொல்வீர்களேயானால், சொன்னால் பைத்தியகாரத்தனமான பதிலாக இருக்கும், அப்படி சொல்வீர்களேயானால் அமர் பின் ஹாசிம்கிட்ட இருந்துச்சு இல்லை அந்த கடிதம் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட வாங்கினாங்கன்னு சொன்னால், உமர் பின் அப்துல் அசீஸுடைய காலம் என்ன, உமருடைய காலம் என்ன, இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குடும்பத்தார்ட்ட போய் கடிதம் வாங்கினா இந்த கடிதத்தான் உமர் வாங்கினாரா, இவர் வேறு ஒன்று வச்சுக்கிட்டு உமருடையதுன்னு சொன்னாரா, அப்போ நீங்கள் உறுதிப்படுத்தணுமா மறுபடி. எந்த கடிதத்தில் தங்கத்தை பற்றி உள்ள விஷயம் இருக்குன்னு சொல்கிறீர்களோ அந்த கடிதத்தை அவர் வாங்கினதாக முசன்னப் அப்துர் ரசாக்கில் இல்லை, மொத்த கடிதத்தில் அதுவும் சேர்ந்துருக்கலாம். அப்போ இவர் வந்து உமர் வாங்கின கடிதத்தை தான் நீங்கள் இவரும் இது திருப்பி கொடுத்துட்டாரு, அது குடும்பத்தார்ட்ட இருந்துச்சின்னு சொன்னால் அதை என்ன செய்யணும், உமர் வந்து உமர் அந்த கடிதத்தை வாங்கினார், இதுக்கு தொடர்ச்சியால் சொல்லப்படணும், உமர் அந்த கடிதத்தை வாங்கினார் எங்கள்கிட்ட, அவர் வாங்கி படித்து விட்டு எங்கள்கிட்ட தந்து விட்டார், அது எங்கள் வாப்பாட்ட இருந்தது, வாப்பா வந்து மகன்கிட்ட கொடுத்தாரு, மகன் பேரண்ட கொடுத்தாரு, அந்த பேரன் நான் தான் என்கிட்ட இருக்குதுன்ற இவ்வளோ விவரங்களோடு வந்தால் தான் அமர் பின் ஹாசிமுடைய குடும்பத்தார்த்த வாங்கின கடிதம் அந்த கடிதமும் ஆகும். உமர் பார்த்தார் அந்த கடிதமும் ஆகும். அப்போ உமர் பார்த்த கடிதம் வேறு, இது வேறு கடிதம், ரெண்டு கடிதம் ஒரே விஷயத்துக்கு இருக்காது. ரசூல் எழுதின கடிதம் இது ஏதோ ஒரு செட்டிங் உள்ள விஷயமாக நமக்கு கருத முடிகிறது. அப்படி அதே கடிதத்தையே தான் வைத்திருந்தார்கள் என்று நீங்கள் சொன்னீர்களேயானால் இப்பவும் நீங்கள் என்ன செய்யணும்னா அது யாருன்னு சொல்லித்தான் ஆகணும், இது பத்தாது. அமர் பின் ஹாசிமுட்ட போய் வாங்கும் பொழுது உமர் வாங்கினது வந்து சம்மந்தப்பட்டுவிட்ட வாங்கிட்டார், அமர் பின் ஹாசிமுட்டையே வாங்கிட்டதுனால கடிதம் எழுதினவர் இப்போ ஒரு 2 hours தானே போட்டு எழுதியிருக்கு, எனக்கு தான் வந்துச்சுட்டா தான் டாபிக் முடிஞ்சு போச்சா சஹாபி சொல்லிட்டார, அது விஷயம் வேறு, அவர் வாங்கிட்ட கடிதம் இதுக்கு அப்படி இல்லையே, வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் இப்போ வாங்கியிருக்கிறீங்க, அது வந்து அந்த கடிதம் தான் என்று நீங்கள் என்ன செய்யணும், உறுதிப்படுத்தணும். அதனால் இது ஒரு பதிலாக ஆகாது. அடுத்து வந்து இந்த குர்ஆனை வந்து ஒளி இல்லாமல் வந்து தொடக்கூடாது என்பதற்கு வந்து அவங்க வந்து அந்த விளக்கத்தில் வந்து எழுதியிருக்கிறாங்க, அது வந்து நம்ம தான் ஏற்கனவே உங்களுக்கு அதை நம்ம எடுத்து அனுப்பலையே. ஆமாம் சார். அப்போ அதுக்குண்டான விளக்கத்தையும் வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். அதாவது இந்த குர்ஆனை ஒளி இல்லாமல் தொடக்கூடாதுங்கிறத நான் கேள்வியை எழுப்பி என்னடா எனக்கு இந்த 2 hadith தான் எழுதியிருந்தார், நான் தான் அந்த கேள்வியை கேட்குறேன், அதை பார்த்துருந்தா அந்த கேள்வியை கேட்டிருக்க மாட்டேன்ல, நான் தான் கேட்குறேன், இதுக்கு உங்களுடைய பதில் என்ன அப்படின்னு கேட்குறேன். கடைசியில் பார்த்தா அவங்க ஏதோ ஒரு பதிலை சொல்லியிருக்கிறாங்க, அதுக்கு காரணம் வந்து முதல் சொன்ன விஷயந்தான், அந்த எழுதி கேட்டவர் வந்து இவர் தான் கேட்டவர்னே, இவர் தான் 2 hadith எழுதி இப்படி சொல்கிறார்களே இதுக்கு பதில் சொல்லுங்கன்னு ஒன்று, அதுக்கு மட்டும் நான் நினைச்சிட்டேன் இதான் தெரிஞ்ச விஷயமாச்சேன், ஏற்கனவே ஆய்வுல பேசின விஷயமாச்சேன்னு சொல்லி நான் அதுக்குரிய விளக்கத்தை சொல்லிவிட்டேன். இப்போ விஷயத்துக்கு வருவோம். அமர் பின் ஹாசிமுடைய கடிதம் சம்பந்தமாக இப்போ என்ன அதுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், ஒழு இல்லாமல் குர்ஆனை தொடக்கூடாது, தெளிவாக இருக்குது, தூய்மையானவரை தவிர யாரும் குர்ஆனை தொடக்கூடாதுன்னு சொல்லி இப்போ ஒரு அந்த ஹதீஸ் இருக்கிறது. அந்த ஹதீஸ் வந்து இவங்க வச்சுருக்கிற இந்த வாதப்படி, நம்முடைய வாதப்படி அது சரியான ஹதீஸ் இல்லை. ஏன் இல்லைங்கிறோம்னு சொன்னால், அந்த கடிதத்தை வந்து அமர் பின் ஹாசிம் தந்தால் தான் அதை வந்து அமர் பின் ஹாசிமுடைய கடிதம்னு ஏற்றுக்கிற முடியும். அமர் பின் ஹாசிமுடைய மகன் என்ன செய்கிறாரு, எங்கள் வாப்பாவுடைய கடிதம்னு சொன்னார், வாப்பா அதை சொன்னார்னு அவர் சொல்லணும் என்ற காரணத்தை வச்சு நம்ம பழகணும்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம், என்ற காரணத்தை வச்சு நாமும் சொல்லியிருக்கிறோம், இவங்களும் TNDJ-லையும் சொல்லியிருக்கிறார்கள் அந்த ஹதீஸ் பலவீனம் என்று. எதை வச்சு சொன்னார்கள், இது வந்து இந்த கடிதத்தை வந்து மகன் அறிவிக்கிறாரு, இவர் வந்து அந்த சஹாபி காலத்தில் இருந்தவர் இல்லை, அதனால் இது முரசலை தொடர்பு அருந்த ஹதீஸ் என்று சொல்லி அந்த மனாரல் ஹுதாவுக்கு மறுப்பு எழுதும்போது அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அப்படி சொன்னதுக்கு இப்போ என்னென்னு கேட்டால், அது அவங்களுக்கு யாபத்தில் வந்திருக்குது, அதை வச்சு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதுக்கு நம்ம வேறு விளக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. நீ வேறு விளக்கம் கொடு, அந்த விளக்கத்துக்கு 2வது வர்றேன், நீ வேறு விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு பிழை செஞ்சிட்டோன்னு ஒத்துக்கிறது கொடுக்கணுமா இல்லையா, அந்த ஆர்டிக்கலில் நீ எழுதியிருக்கிறிய, இப்போ புது செய்தி மாதிரி நீ சொல்கிற, என்ன செய்யணும், ஏற்கனவே நாங்கள் அறியாமையில் என்ன செஞ்சிட்டோம், அந்த ஹதீஸை பலவீனம் என்று சொல்லிவிட்டோம், இப்போ அவங்க பலவீனம்னு சொல்ல இயலாது, ஏன் இந்த கடிதத்தையே பலமான என்று சொன்னால் மகன் சொன்னாருக்கு இன்னும் உறுதியானது, யாருன்னு தெரியாத குடும்பத்தார் என்பதை விட மகனுக்கு எழுது மகனிடத்தில் அந்த கடிதம் அறிவிக்கும் பொழுது அது உறுதி கூடி போயிடுது, இதை போய் அவங்க சொல்ல முடியாது. அப்போ நீங்கள் என்ன செஞ்சுருக்கணும், அது கடிதத்தில் இருக்காரு, கடிதம்ங்கிறது இப்போ வாய்ப்பேச்சு மாதிரி உள்ளது கிடையாது, அது ஒரு மெட்டீரியலாக இருக்கிறது, அதனால் அது சரியான செய்தி தான், ஆனால் நாங்கள் நேற்றைய அந்த பொந்தின ஒரு மனார் உலகத்துக்கு மறுப்பு சொல்லும் பொழுது இந்த ஹதீஸை பலவீனம் என்று நாங்கள் தெரியாமல் சொல்லிட்டோம்,
அதை வாபஸ் பெற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு தவறை ஒப்பு தவறு செஞ்சிட்டோம்னா என்ன செய்யக்கூடாதுன்னா நழுவி ஓடக்கூடாது. இப்போ நானே சிலது பார்க்கலங்கிறேன், என் பார்க்காம செஞ்சது கிண்டல் கூட பண்ணுவாங்க. கிண்டல் பண்ணாதுக்கான இல்லை பார்க்காத பார்த்துன்னு சொல்லிட முடியுமா? நடந்தது தானே சொல்ல முடியும். பார்க்காம இருக்கலாம். ஒரு மனிதனுங்கிற முறையில் ரெண்டு ஹதீஸை கேட்குறாருன்னா அந்த ஹதீஸ் சொல்லுவோம். அவங்க பெரிய ஆக்கத்தில் பல விஷயங்கள் சொல்லியிருந்தாங்கிறது எனக்கு தெரியாமல் இருக்கலாம். தெரிஞ்ச பிறகு அது பதில் சொல்லலாம் அப்படின்னு நான் என்ன செஞ்சேன், நான் பார்க்கல, இது தான் அனுப்பியிருந்தார், அதுக்கு தான் பதில் சொன்னேன். இதுக்கெல்லாம் நீங்கள் அதை கேள்வியாக கேட்டுருங்கன்னு சொல்லி தான் நானே தான் கேட்க வச்சுருக்கிறேன் அந்த கேள்விகளை. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க இந்த லாயமசல் குரானை இல்லா தாயிருங்கிறதுக்கு ஒரு பதிலை போட்டிருக்கிறாங்க. பதிலை போடும்போது என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இப்படி ஒரு பதில் முன்னாடி சொன்னோங்கிறதையே மென்ஷன் பண்ணாமல், அதை குறிப்பிடாமல், முன்பு நாங்கள் தவறாக சொல்லிவிட்டோம், மனார் லூதாவுக்கு மறுப்பு அவங்கள ஆக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிற இன்றைக்கி வரைக்கும் நாங்கள் தப்பாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பதில் சொல்லணும். என்ன பதில் சொல்கிறாங்கன்னு கேட்டால், இது குரானுக்கு மாற்றம், இப்போ இது சரின்னு ஆயிடுச்சுல, சரியான ஹதீஸு தான், சனதுப்படி உங்களுக்கு மறுக்க முடியலை, நம்ம கருத்துப்படி சனதுலேயே இல்லைன்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னு கேட்டால் இது அறிவிப்பாளர் கடிதத்துக்கு அறிவிப்பாளர் இல்லை, கடிதத்தை வந்து கடிதத்தை யாருக்கு எழுதப்பட்டது அவர் உறுதிப்படுத்தணும், வேற ஆள் உறுதிப்படுத்தினா அது நிற்காது என்று சொல்லி நாம் அதை என்ன செய்வோம், பலவீனம்ங்கிறதுலே அதே நிலையில் நிற்கிறோம். நமக்கு பதில் சொல்ல வேண்டிய எந்த ஒரு அவசியமும் ஏற்படாது. அதே பதில் இந்த ஹதீஸும் சொல்லிடுவோம்னு வைங்களேன். இவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், கடிதம் என்றால் அது அதுக்கு வேறு அந்தஸ்து, கடிதத்துக்கும் உறுதிப்படுத்தணுங்கிறத அவசியங்கிற உணரல அவங்க, ஹதீஸ்களை விதியை அவங்க படிக்கலை, அது ஹதீஸ்களை விதியில் அதெல்லாம் இருக்கிறது. அப்போ அந்த உறுதிப்படுத்தலைன்னு சொன்னால் அது முன்கத்தின்னு சொல்லணும், முருசல்னு தான் சொல்லணும், எங்களுக்கு கிடைத்த ஒரு தகவல் கிடைத்ததுன்னா சொல்லணும், அப்போ இப்படி சொல்லிடக்கூடாதுன்னா என்ன செய்கிறார் இப்னு சலாஹ் வந்து முகத்திமா இப்னு சலாஹில் அந்த விஜாதத்து அந்த அதாவது ஒரு வேறாள்கிட்டருந்து ஒரு கடிதத்தை ஏன் கடிதத்தை வேறாள்கிட்ட பெற்றுக்கொள்ளுதல் இருக்குல்ல அதுக்குரிய விதிகளை எல்லாம் போட்டிருக்கிறார். அப்போ அந்த அடிப்படையில் என்ன செய்யணடா இவங்க, இந்த ஹதீஸ் வந்து நாங்கள் சரியான ஹதீஸு தான், எங்கள் கருத்து பிரகாரம் சனது கரெக்டாக இருக்கிறது, ஆனால் நேற்று இதை அறியாமையினால் விளங்காமதுனால நாங்கள் ஒரு ஆதாரமாக வச்சு உங்களுக்கு மறுப்பு கொடுத்துருந்தோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆக்கத்தையும் திருத்தி அந்த அதுக்குரிய அந்த மறுப்புக்கு ஏற்றதாக அது இருக்குதாண்டு அதை மாற்றி விட்டு அந்த தவறை ஒத்துக்கொண்டு விட்டு இப்போ என்ன வழக்கம் சொல்கிறீங்களோ சொல்லணும். அப்போ ஏற்கனவே தப்பான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறாங்க என்பதை பகிரங்கமாக ஒத்துக்கிற மாட்டாங்க. அது உங்கள் கொள்கை. என்னட்டா ஃபோனில் ஒருத்தர் கேட்கும்போது கூட அம்மாடி தவறை ஒத்துக்கக்கூடாது, ஒத்துக்கிட்டோம்னா நம்ம இது போயிடும், இமேஜ் போயிடும்னு அவங்க மேலாண்மை குழு தலைவர் அந்த நாசருங்கிறவர் என்ன செய்கிறாரு, டெலிஃபோனில் ஒருத்தர்கிட்ட பேசி அந்த உரையாடலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கேட்டிருப்பீங்க, தவற ஒத்துக்கிற மாட்டாங்க. சரி அது விட்டுருவோம். இப்போ என்ன பதில் சொல்லியிருக்கிறாங்கன்னு கேட்டால், இது குரானுக்கு மாற்றம் ஏன்னு கேட்டால், குரான் வந்து எல்லாருக்கும் உள்ளது, அனைத்து மக்களுக்கும் உள்ளதுன்னு எல்லாம் சொல்கிறோம். அனைத்து மக்களுக்கும் உள்ளதுன்னு சொல்லும் பொழுது இந்த கடிதத்தில் இந்த இருக்குன்னு சொல்லுவது வந்து குரானுக்கு மாற்றம் அப்படிங்கிறீங்க, இது ஒரு பதிலாக சொல்கிறீங்க. சரி இந்த பதில் படி பார்த்தா, அம்ர் இப்னு ஹஸ்முக்கு எழுதின கடிதம் ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடிதம் எழுதப்படலை, நல்லா விளைக்கணும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு கடிதம் எழுதப்படலை, ஒரு கடிதத்திலாம் அம்புட்டும் இருக்கிறது, அப்படிப்பட்ட அறிவிப்புகளும் இருக்கிறது. ஒரு கடிதத்தில் தான் இந்த தியத்து விஷயம், இந்த இழப்பீடு விஷயம், தங்கத்துக்கு ஜக்காத்து விஷயம், வெள்ளி விஷயம், அந்த கட்டளையில் தான் குரானை ஒழு இல்லாமல் தொடக்கூடாதுங்கிற கட்டளையும் சேர்ந்து இருக்கிறது. அப்போ இந்த வந்து இந்த ஒரு வாசகம் மட்டும் எழுதுனது கடிதம், வாய் வார்த்தை கிடையாது, கடிதம் வேறு இது வேறு ரெண்டு வித்தியாசப்படுத்துறீர்கள். அந்த கிரவுண்டில் வந்தீங்கன்னு சொன்னால் ரசூலுல்லா எழுதியிருக்கிறாங்க, உறுதியாயிடுச்சு. ரசூலுல்லா சொன்னாங்கன்னா மறதியாக கொடுக்குற ஒருத்தர் சொல்லியிருப்பார், கடிதத்தில் ரசூலுல்லா எழுதினாங்க என்பது உறுதிங்கிறீங்க. ரசூலுல்லா எழுதுனது உறுதி என்று சொல்லிவிட்டு முரணாக இருக்குங்கிறீங்க, அதனால் மறுக்கிறீங்க. முரணாக இருக்கு மறுத்தீங்கன்னா மொத்த கடிதம் மறுப்பாகி போயிடும். முரணாக இருக்குது என்பதற்காக இது இதில் இருக்கிற இந்த வாசகம் இருக்கிற அந்த கடிதத்தில் அதுவும் இருக்கிறது. அப்போ இந்த இது முரண்டு சொன்னால் அப்போ மொத்த கடிதம் முரணாகி போயிடும். இப்போ இந்த இந்த வாதமாக நீங்கள் வச்சிங்கல்ல அதெல்லாம் அடிபட்டு போயிடும். இதுக்கு நீங்கள் மறுக்கிறதுக்காக வேண்டி சமாளிக்கிறதுக்காக வேண்டி என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டால், இது வந்து குரானுக்கு மாற்றமாக இருக்குது அதனால் ஏற்றுக்கிற மாட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, குரானுக்கு மாற்றமாக இருக்குன்னா இது ஒரு தனி கடிதமா, ஒழு இல்லாமல் குரானை தொடக்கூடாது என்ற ஒரு விஷயம் தனி கடிதமா, ஒரு கடிதத்தில் ஒரு துண்டா, ஒரு துண்டு அது சரியான சனதோடு இருக்கிறது. அப்போ ரசூலுல்லா எழுதினார்கள் என்பதற்கு சரியான சனது இருக்குது, ரசூலுல்லா எழுதுனதுன்னு ஒத்துக்கிட்டு அது குரானுக்கு மாற்றம்ங்கிறீங்க. ரசூலுல்லா எழுது அறிவிப்பாளர் சொல்கிறதா இருந்தால் கூட என்ன செய்யலாம், அறிவிப்பாளர் முன்னப்பின சொல்லியிருப்பார் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் கடத்திட்டு போயிடலாம். எழுதி கொடுத்ததுக்கு சொல்ல முடியாது, ரசூலுல்லா எழுதிட்டாங்க அதை நீங்கள் ஒத்துக்கிறீங்க, ரசூலுல்லா தான் எழுதுனாங்க, எழுதின கடிதம் தான், சனது கரெக்டாக இருக்குது, அந்த அடிப்படையில் இல்லை குரானுக்கு மாற்ற, குரானுக்கு மாற்றமாக ரசூலுல்லா எழுதிட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்க. அது ரசூலுல்லா குரானுக்கு மாற்றமாக எழுதினாங்கன்னு சொல்ல வந்தீங்கன்னு சொன்னால்,
அந்த கடிதத்தில் அம்புட்டுந்தானே மாற்றமாக இருக்கேன், எல்லாமே அடிபட்டு போயிருமா, அந்த கடிதம் அடிபட்டு போச்சுன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஆதாரமாக காட்டக்கூடிய இதுவும் சேர்ந்து மூத்தா போயிருமே. இப்படி ஒரு பதிலை சொல்கிறாங்க குரானுக்கு மாற்றம்ங்கிறது. நம்மளை குரானுக்கு மாற்றத்தையெல்லாம் சொல்லியிருக்கிறோம், அது சைடு சப்போர்ட்டாக சொல்லியிருக்கிறோம். நம்ம என்ன சொல்லியிருக்கிறோம், நாங்கள் அந்த ஹதீஸு சரி இல்லைன்னு சொல்லிவிட்டு, உங்களை மாதிரி சரின்னு சொல்லிவிட்டு ரசூல்லா தப்பாக எழுதிட்டாங்க நாங்கள் சொல்லலை. அந்த ஹதீஸு சரி இல்லை, அறிவிப்பாளர் சரி இல்லை, ரசூல்லாவுக்கு சம்மந்தம் இல்லைன்ற நாங்கள். நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ரசூல்லா தான் எழுதுனாங்கன்னு ஒத்துக்கிட்டு, ரசூல்லா தான் எழுதுனாங்க அது இந்த இந்த உசூல்படி ரசூல்லா எழுதின கடிதம் தான் ஒத்துக்கிட்டு, ரசூல்லா எழுதின கடிதமே குரானுக்கு மாற்றம்ங்கிறீங்க. குரானுக்கு மாற்றம்னு மறுக்கிறதா என்ன செய்யணும், ரசூல்லா எழுதுனது இல்லைன்னு முதல் சொல்லணும். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, ரசூல்லா எழுதுனதான்னு சொல்லி ஒத்துக்கொண்டு சனது சரியாக இருக்குங்கிற கரெக்டாக தான் இருக்குல்ல உங்கள் விதி பிரகாரம், அப்போ ரசூல்லா எழுதுனாங்கன்னு ஒத்துக்கிட்டு அது குரானுக்கு மாற்றம்ங்கிறீங்க. அப்போ ரசூல்லா குரானுக்கு மாற்றமாக பேசுவாங்கங்கிற நம்முடைய கொள்கை இது வரைக்கும் இருந்ததில்லை. இது வரைக்கும் குரானுக்கு முரண்பட்ட ஹதீஸுக்கு நம்ம என்ன சொல்லுவோம்னு கேட்டால், இது ரசூல்லா சொல்லாத ஒன்று, ரசூல்லா பேரில் சொல்லப்பட்டிருக்குதுன்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் அப்படி இதுக்கு சொல்லலை, ரசூல்லா தான் எழுதுனாங்க கடிதம் எழுதுறக்கூடிய முறைப்படி இருக்கிறது, மகன்கிட்டே பெற்றுக்கொள்ளும் பொழுது அது பேப்பர் மாதிரி பார்க்க இயலாது, மெட்டீரியல் மாதிரி பார்க்கணும் என்றெல்லாம் சொல்லிட்டீங்கன்னா ரசூல்லா எழுதினார்கள் என்று உறுதிப்படுத்துகிறீங்க, ரசூல்லா எழுதுனதே குரானுக்கு மாற்றம்னு சொல்கிறீங்க. இப்படி ஒரு கொள்கை நம்ம இது வரைக்கும் இருந்ததில்லை, இது ஒரு புது கொள்கை சரியா, புதுசாக ஒரு கொள்கையை சொல்லிவிட்டீங்க. சரி, அப்போ ரசூல்லா எழுதாத கடிதத்தை ரசூல்லா பேரில் எழுதியிருக்குன்னு சொன்னால் அனைத்தும் அப்படி ஆயிரும், அந்த அந்த ஒரு வரி மட்டும் ஆகாது, ஒரு ஒரு கடிதம் தான் அது, மொத்தமாக ஒரு கடிதம் தான் அந்த ஒரு கடிதம். இந்த வரி மட்டும் குரானுக்கு மாற்றமாக இருக்குன்னா ஒரு வரியை ரசூல்லா குரானுக்கு மாற்றமாக சொல்லிவிட்டாங்களா, அப்போ அப்போ மொத்த ஹதீஸையும் தூக்கி எறிஞ்சிட வேண்டியதுன்னு வந்துடும், அதனால் அந்த வாதமும் நிற்காது. அடுத்து என்னென்னு கேட்டால், ஒரு தமாசான ஒரு வாதத்தை வைக்கிறாங்க, உங்களுக்கு இந்த வாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாவிட்டால் அதுக்கு வேறு ஒரு வியாக்கியானம் கொடுக்கலாம், இப்னு ஹஜர் கொடுத்துருக்கிறாரு என்று சொல்லி ஒரு வியாக்கியம் என்ன கொடுவான், குரானை வந்து தூய்மை இல்லாமல் தொடக்கூடாதுன்னு இருக்குல்ல அதுக்கு அர்த்தத்தை மாற்றிக்கிறோம், அது சரியான ஹதீஸ் தான், இந்த அர்த்தம் நம்ம கொடுக்க மாட்டோம், தொடர்றது அர்த்தம் கொடுக்க மாட்டோம், வேறு அர்த்தம் கொடுப்போம், என்னங்க அர்த்தம் கொடுப்பீங்கன்னு கேட்டால், அதாவது தூய்மையானவர் என்று சொன்னால் யார் ஈமானோடவும் தக்வாவோடவும் அப்படிலாம் இருக்கிறாரோ அந்த மாதிரியான ஆட்களுக்கு தான் குரான் வந்து பயன் தரும், தொடக்கூடாது அர்த்தம் கிடையாது அப்படிங்கிற பயன் தரும்ங்கிற ஒரு அறிவுரையாக எடுத்துக்கொள்ள வேண்டும், இப்னு ஹஜர் சொல்லியிருக்கிறாரு, அதை கூட சிறந்த விளக்கமாக நாங்கள் கருதுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்த ஹதீஸுடைய அர்த்தத்தை மாற்றுறாங்க. மாற்றலாம், சில விஷயங்களுக்கு வந்து ஒரு வியாக்கியானம் கொடுத்தும் சரி பண்ணுறது ஒரு முறை இருக்கிறது, ஆனால் இதுக்கு அது பொருந்தாது. ஏன் பொருந்தாதுன்னு கேட்டால், இது அறிவுரை சொல்கிற இடத்தில் பெறப்பட்ட வாசகம் இல்லை, இது இது சட்டம் எழுதின இடத்தில் பெறப்பட்ட வாசகம். இந்த வாசகம் ஒரு கவர்னருக்கு ஒரு ஆளுநருக்கு உன் நாட்டில் வந்து என்னென்ன நீ கடை பிடிக்கணும், அப்போ தூய்மையானவர்கள் எத்தனை குரானை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாதே, நீ ஆட்சியில் இருக்கிறதுனால தூய்மை இல்லாதவர்கள்ட்ட குரானை தொடக்கூடாதுன்னு சொல்லி ஆர்டர் போடக்கூடிய ஒரு விஷயம். ஆர்டர் போடுற விஷயத்தில் போய்கிட்டு இது குரானை தொடக்கூடாதுன்னு என்ன அர்த்தம் தெரியுமா, இது போதம் பயான் பண்ண விஷயம் இல்லை, இது தூய குரானை முஸ்லீம்கள் மத்தியில் போய் குரானை தவிர தூய்மையாக தொடக்கூடாதுன்னா இந்த அர்த்தம் வச்சுக்கலான்னா அது நீங்கள் சமாளிக்கலாம். இது என்னத்துக்கு எழுதுனது, ஜக்காத்தை வசூலிக்க சொல்கிற மாதிரி அதிலே என்ன செய்கிறது, குரானை தூய்மையற்றவர்கள் தொடக்கூடாதுன்னு அர்த்தம், நீ அதை அமுல்படுத்து. அப்போ உள்ளம் சம்மந்தப்பட்டது கிடையாது, இது தூய்மையாக இல்லாதவனை தொடக்கூடாத கொடுக்காத அப்படின்னு இருக்கையில் இந்த விளக்கமாக கொடுத்துக்கலாம்னு சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க. நீங்கள் அந்த சமாளிப்பு சொன்னாலும் குரானுக்கு மாத்தமாக ரசூல்லா எழுதிட்டாங்கன்னு ஒத்துக்கிறீங்க, அது ஒரு காலத்தில் நம்முடைய விதியாக இல்லை, புது விதியை உண்டாக்கியிருக்கிறீங்க, ஆனால் உங்கள்கிட்ட இந்த விதி இருந்திருக்கிறது ஏன்னு கேட்டால், உங்கள் ராமத்துல்லா என்பவர் இதை பற்றி விளக்கும் போது இப்படி பேசியிருக்கார், குரானுக்கு மாத்தமாக ரசூல்லா சொன்னாலும் அது ஹதீஸ் இல்லைன்னு அப்படியே அந்த உசூலை விளக்கி ஹதீஸ் வளர்க்குறேன்னு சொல்லி பேசியிருக்கிறார். ஒருவேளை அதனுடைய தாக்கம் உங்களுக்கு என்ன இருக்குது, ரசூல்லா கூட குரானுக்கு மாத்தமாக பேசியிருப்பாங்கன்ட்டு அப்படி நினச்சிருங்க இவ்வளோ இருக்குது. அதனால் இந்த விஷயத்தில் லாய மசூல் குரான்ங்கிறவங்க இந்த விஷயம்லாம் எழுதிட்டு போது பார்க்கல, பார்த்துருந்தா நான் அப்படி பேசியிருப்பேனா, இந்த மணல் உள்ளாது எழுதினியப்பா என்னப்பா பதில் நான் கேட்டிருப்பேனா, அது பார்க்கவே இல்லை, பார்த்த பிறந்தான் செய்யுது, எப்படி மறுப்புறாங்க, தப்ப தப்புன்னு ஒத்துக்கிட்டு போயிட வேண்டியதானே, ஒத்துக்கிட்டு போயிட்டு இந்த விளக்கம் கொடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் விளக்கம் சரியாக இருக்குன்னா சரியாக இல்லை, விளக்கம் என்னவாக இருக்குது, அந்த ஹதீஸுக்கு அர்த்தத்தை மாற்றணுங்கிறாங்க, மாற்றுறதுக்குரிய கிரவுண்டில் எழுதப்பட்ட கடிதம் இல்லை, ரெண்டாவது அது குரானுக்கு மாற்றம்ங்கிறாங்க, குரானுக்கு மாற்றம் நீங்கள் சொல்லலாம், எப்போ சொல்லலாம், அது ரசூலில் எழுதுனது இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லலாம், ரசூலில் எழுதுனது கிடையாதுன்றா தான் குரானுக்கு மாற்றமாக இருந்தால் தள்ள முடியும், ரசூல்லா தான் எழுதுனதுன்ற உறுதிப்படுத்தி விட்டு அதை ரசூல்லா போய் சொல்லிட்டாங்க குரானுக்கு மாத்தமாக எழுதிட்டாங்கன்னு சொன்னீங்கன்னா இது வந்து மகா டேஞ்சரான ஒரு ரசூலாக இருக்குது, அதையும் சொல்லிக்கிறோம். அடுத்து அடுத்து வந்து இந்த ஜக்காத்து ஒரு ஆய்வு நூலில் வந்து அந்த வருட வருடம் ஜக்காத்து கொடுக்க வேண்டும்னு சொல்லி அந்த அம்ருபின் ஹாரிஸ்
அவரிடம் வந்து அந்த கொடுக்கப்பட்ட அந்த கடிதத்தில் வந்து பல காரணத்தை சொல்லி நீங்கள் விளக்கி இருக்கிறீங்க அந்த புக்கில். ஆமாம் ஆமாம். ஆனால் வந்து கடந்த முறை வந்து பதில் சொல்லும்போது வந்து ஒரே ஒரு செய்தி மட்டும் உதாரணம் காட்டிட்டு மற்றது எல்லாத்தையுமே வந்து கடந்து போனது வந்து ஒரு கேள்வியாக கேட்குறாங்க. அதாவது அபுதாவுதில் வர்ற அந்த ஹதீஸை பற்றி நான் ஜக்காத்து நூலில் எழுதுனதை எடுத்து நான் வாசி காட்டுறேன். வாசி காட்டும்போது அந்த ஹதீஸ் வந்து ஏற்க முடியாது என்பதற்கு பல காரணங்களை நம்ம அதில் சொல்லியிருக்கிறோம். என்னென்ன சொல்லியிருக்கிறோன்னா அவர் அவரே சொல்லிட்டார், மாவியா பின் அந்த சஹாபிங்கிறது சஹாபி என்பதற்கு ப்ரூஃப் இல்லை, ஆதாரம் இல்லை அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து அதில் சொல்லியிருக்கிறோம். அந்த சொல்லியிருக்கும் பொழுது அதை நான் வந்து போன பதிலில் நான் விளக்காமல் எதை மட்டும் நான் விளக்கியிருக்கிறேன், இந்த குடும்பத்தார்கிட்ட பெற்றார்கள்னு வருதுல்ல, குடும்பத்தார் என்றால் யார், நான் என்ன விளக்கியிருக்கிறேன்னு வாசின்னு கேட்டால் அதே வாசிறேனே, அவர் வந்து அமர் இப்னு ஹாரிஸுடைய குடும்பத்தார்கிட்ட பெற்றார். அதாவது அபுதாவுத் அவர்கள் தமக்கு அறிவித்த வரை கூறவில்லை. அமர் இப்னு ஹாரிஸ் குடும்பத்தாரிடம் அப்துல்லா இப்னு சாலிமுடைய ஏடு இருந்தது, அதில் வாசித்தேன் என்று கூறி மேற்கண்ட ஹதீஸை பதிவு செய்கிறார். அப்துல்லா இப்னு சாலிம் அவர்களின் ஏட்டை அப்துல்லா இப்னு சாலிமிடமிருந்து அபுதாவுத் வாசிக்கவில்லை, அமர் இப்னு ஹாரிஸ் என்பாரின் குடும்பத்தாரிடம் வாசித்தேன் என்று கூறுகிறார். அமர் இப்னு ஹாரிஸ் குடும்பத்தார் என்றால் யார், அவர்களின் நம்பகத்தன்மை எத்தகையது, அப்துல்லா இபின் சாலிம் என்பாரின் ஏடு என்று கூறி வேறு எதையாவது காட்டக்கூடியவரா? ஒருவரின் குடும்பத்தார் என்பது அவரது தாய் தந்தை அண்ணன் தம்பி மனைவி மக்கள் என பலரையும் குறிக்கக்கூடியது. அமர் இப்னு ஹாரிஸுடைய குடும்பத்தார் யார் என்பதும் அவர்கள் நம்பகத்தன்மை எத்தகையது என்பது நிர்பணமாகவில்லை என்பதால் இது பலவீனமானதுன்னு நம்ம இதைத்தான் நான் வாசிச்சிருக்கிறேன். இது அல்லாமல் அந்த ஹதீஸு சரியில்லை என்பதற்கு வேறு காரணங்கள் எனக்கு சொல்லியிருக்கேன் அந்த புஸ்தகத்தில், அதை அன்றைக்கி பதிலில் சொல்லலையா? ஒரு ஹதீஸு சரியில்லை என்பதற்கு பத்து காரணம் இருக்கும், பத்தும் சரிதான், பத்து காரணமும் உண்மைதான், பொய் கிடையாது. அந்த பத்தில் எது இருந்தாலும் பலவீனமாயிரும். அந்த பத்தில் இந்த ஒன்று தான் எனக்கு தேவை. இந்த எதுக்கே நீங்கள் குடும்பத்தாரிடம் பெற்றுக்கொண்டேன்னு வாதம் வச்சிங்கன்னா அந்த வாதத்துக்கு நம்முடைய கடந்த கால நிலைப்பாடு என்ன, வேறு வேறு காரணங்கள்லாம் இருக்கும், அது பிரச்சனையே இல்லை, அதை சொல்லாண்டு இருட்டடிப்பும் கிடையாது. இந்த வாதத்திற்கு அது தேவைப்படலை. எந்த வாதம், நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அமர் இப்னு ஹாரிஸுடைய குடும்பத்தாரிடம் கடிதம் பெற்றுக்கொள்ளப்பட்டதுங்கிறீங்க, இந்த குடும்பத்தாரிடம் பெற்றுக்கொள்ளதை பற்றி நம்முடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது, அந்த நிலைப்பாடை பற்றி பேசணும், இது பொய்யாக பேசினா இருந்ததா, பேசணுதா இல்லையா? நான் பேசாத ஒன்றை சேர்த்துருந்தா தான் குற்றம் சொல்லணும், இன்னும் நாலு பேசியிருப்போம், அது தேவையே இல்லை, அது எல்லாமே அடிபட்டு போனாலும் இது இதுவும் ஒரு இதன் காரணத்தில் அடிபட்டு போகும். அப்போ இது எதுக்கு நம்ம இதை எழுதினோம் என்று கேட்டால், அமர் இப்னு ஒரு ஆளுடைய குடும்பத்தாருடைய கடிதம் என்று சொல்வார்களேயானால் அதற்கும் நம்ம பதில் சொல்லணும் என்பது தான் எதுனா. நாளைக்கு ஒருத்தன் எடுத்துக்கிட்டு அபுதாவது கடிதத்தில் இருக்குன்னு சொல்லி கேட்டான்னு சொன்னால், இல்லைப்பா கடிதத்தில் ஆதாரமாக காட்டுறதப்பா, குடும்பத்தார்னா யாருப்பா, அந்த அமர் இப்னு ஹாரிஸுடைய குடும்பத்தார்னா யார், மாமாவா மச்சானா அண்ணனா தம்பியா, அது எப்படி ஒரு கிடைச்சின்றத விவரம் வேணுமில்லப்பான்றது அந்த ஆன்சர் நம்ம மக்கள் தெரிஞ்சிருக்கணும் என்பதற்காகத்தான் இந்த உசூலை விளக்குவதற்கு இந்த பாரா போதும். இல்லாட்டி மொத்த புஸ்தகத்தையும் வாசிக்கலாம்னு கேட்டாலும் கேளு, என்ன செஞ்சுருக்கணும், அந்த விஷயத்தை மட்டும் வாசித்து விட்டார், அந்த புக்கு எத்தனை பக்கம் உள்ளது தெரியுமா, அந்த பக்கத்தை எல்லாம் விட்டு விட்டு இதை மட்டும் வாசித்தாருன்னு கூட சொல்லு, எதுக்கு மொத்தத்தை வாசிக்கணே, நான் எதை என்ன வாதம் இந்த விஷயத்துக்கு இருந்ததோ, எந்த விஷயத்துக்கு, இந்த ஒரு குடும்பத்தாரிடம் கடிதம் பெற்றுக்கொள்ளப்பட்டது இந்த டாப்பிக்கு என்ன நிலைப்பாடு நம்மிடத்தில் இருந்தது, வேறு வேறு காரணங்கள்லாம் இருந்தது, அதெல்லாம் விஷயமே கிடையாது, அது மறைக்கிறதுன்னு ஒன்று கிடையாது, அதை சொல்வதனாலையும் சொல்லாமல் போகிறதுனாலையும் இந்த வாதத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. அப்போ இதுக்கு தேவையில்லாமல் அதை போய் பண்ணணும் என்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம், இது குறித்து நம்முடைய நிலை என்ன அதைத்தான் விளக்க வேண்டியிருக்குது. இப்போ வந்து அறிவிப்பாளர் பலவீனத்தை பற்றியாக பேசிக்கிட்டு இருக்கிறோம், எதை பேசிக்கிட்டு இருக்கிறோம், ஒரு குடும்பத்தார்கிட்ட பெற்றுக்கொள்வது, குடும்பத்தார்கிட்ட பெற்றுக்கொள்வது என்பது எந்த அளவுக்கு நம்ம கருதி இருந்தோம், அதுக்கு என்ன மாதிரி ஆன்சர் நம்ம பண்ணணும், குடும்பத்தார்கிட்ட பெற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு வைத்து வாதிடுவார்களே ஆனால் அது வாதம் சரியில்லை. ஏன்னு கேட்டால் குடும்பத்தார் என்பது இப்படிலாம் எழுதியிருக்கிறோம், ஒருவரின் குடும்பத்தார் என்பது அவரது தாய் தந்தை அண்ணன் தம்பி மனைவி மக்கள் என்ன பலரையும் குறிக்கக்கூடியது. அமர் இப்னு ஹாரிஸ் குடும்பத்தார் யார் என்பதும் அவர்கள் நம்பகத்தன்மை எத்தகைய என்பது நிறுவனமாகவில்லை என்பதால் இது பலவீனமாகவும் எழுதியிருக்க முடியல. இது எழுதியிருக்கிறோமா இல்லையா, இதை பேசணுமா இல்லையா, இந்த மாதிரி வாதம் பண்ணுமா இல்லையா, இது ஹதீஸ்களை உசூலில் உள்ளதுன்னு ஒத்துக்கொண்டோமா இல்லையா, ஒத்துக்கொண்டு தான் எழுதியிருக்கிறோம். இதுதானே எனக்கு தேவை, ஒரு விஷயத்துக்கு தேவை என தானே போடுவாங்க, இன்னும் நூறு காரணம் இருந்தால் கூட நூறையும் போடணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு இந்த இடத்துக்கு இது தேவை தான் அதை தானே சொல்லுவேன். தேவையான விஷயங்களுக்கு தேவையான வாதங்களை தான் வைப்பாங்களே தவிர அதில் எந்த இருட்டடிப்பும் கிடையாது. சரி, அந்த ஹதீஸில் இந்த பலவீனம்னு சொல்கிறோம்ல, அது அம்புட்டுமே இல்லைன்னு பலவீனம் இல்லைன்னு ஆயிடுச்சு, பலம்டு ஆயிடுச்சுன்னு வைங்களேன், இது ஒன்று மட்டும் தான் இருக்குது, அப்போ எங்கள் நிலைமை என்ன?
அதாவது முவாவியாங்கிறது சஹாபின்னு உறுதியாகி விட்டது, அவர் இவர் அவர்கிட்ட கேட்கலங்கிற கேட்டார்னு உறுதியாகி விட்டு எல்லாம் வந்துருச்சு. இது மட்டும் நிற்கிது. இப்போ உங்களுடைய நிலைமை என்ன? இது ஒன்று தான் இருக்குதுன்னு வச்சுக்கணும். அந்த ஹதீஸில் எதெல்லாம் பலவீனம்னு காட்டினீங்களோ அந்த பலவீனம்லாம் இல்லைன்னு ஒருத்தர் மறுப்பு சொல்லிட்டான். அந்த மறுப்புக்கு நம்மகிட்ட மறுப்பு இல்லைன்னு வச்சுக்கிறோம். கடைசியாக இது மட்டும் நிற்கிது. இப்போ நிற்குமையானால் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இதை பற்றி வாதிடுவீங்களா அல்லது இது தப்பாக என்ன சொல்ல போகிறீங்களா? அப்போ அனைவரும் கூடி எடுத்த முடிவுப்பா இதை பற்றி பேசியிருக்கிறோம், இல்லாமல் எழுத முடியாது. இது பெரிய நீண்ட டிஸ்கஷன் இல்லாமல், கடிதங்கள் குறித்த ஒரு ஆய்வு இல்லாமல், பேச்சுவார்த்தை இல்லாமல் இத்தனைக்கும் அனைவரும் என்னுடைய எதிர்கருத்தில் தான் இருந்தாங்க. ஜக்காத் விஷயமாக அப்படிப்பட்ட ஒரு சபையில் பேசும்பொழுது சாதாரணமாக இதை எழுதுறதுக்கு ஒத்துக்கிற மாட்டாங்க. அவ்வளவு விஷயங்களையும் பேசி இதுதான் நிலைப்பாடு. அப்போ நிலைப்பாடை விளக்குவதற்கு எந்த அளவுக்கு வாசிக்கணுமோ அந்தளவு தான் வாசிக்க முடியும். நிலைப்பாடுக்கு சம்பந்தம் இல்லாத ஒன்றை எதுக்கு நான் வாசிக்கணும்? அதை சொல்வதனால இந்த டாபிக் என்ன ஒரு பயன் இருக்கிறது? அது இருப்பதுனால இல்லாமல் இருப்பதனால இந்த விதி இல்லைன்னு போயிடுமா? இந்த விதி இருக்கா இல்லையா? இந்த விதி நம் விதி இருக்கிறது எல்லோரும் தெரிஞ்ச விஷயம். விதி இருக்குன்னு நம்ம எல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தோமா இல்லையா? நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டு இருந்தீங்களா இல்லையா? ஒத்துக்கிட்டு இருந்தீங்க. அது ஏன் இப்போ இல்லைன்னு கேட்குறேன். எது கேட்குறேன்? அமர் இப்னு ஹஷ்முக்கு மட்டும் ஏன்ப்பா இல்லை? குடும்பத்தார்னு வந்திருக்கு, யாருன்னு கூட பார்க்க மாட்டிங்களா? எங்கே உமர் உறுதிப்படுத்தினார்னு சொல்லிட்டு என்ன செய்கிறீங்க? வேறு எங்கேயோ போகிறீங்களேன்னு கேட்குறோம். அதனால் இந்த வாதமும் வந்து சரியில்லை. இது வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க, நம்ம வந்து அந்த பதிலில் வீடியோவில் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் அதுக்கு பதில் சொல்லியாச்சு. அடுத்து அவ்வளோதானா? சரி, வேறு எதுவும் சொன்னாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? பதில் சொல்லுவோம். முதல் விஷயம் என்னென்னு கேட்டால், இந்த தங்கம் வெள்ளி விஷயத்துக்கு வந்து அவங்க தெளிவாக என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த உமருடைய அமர் இப்னு ஹஷ்முடைய குடும்பத்தார் என்றால் யார்? உமருடைய குடும்பத்தார் என்றால் யார்? உமருடைய கடிதம் உமருடைய குடும்பத்தார்கிட்ட எப்படி இருக்கும்? உமர் யாருக்கோ எழுதிய கடிதம் உங்களுடைய குடும்பத்தாரில் எப்படி இருக்கும்? ஏற்கனவே அமர் இப்னு ஹஷ்ம் இருக்கும் பொழுதே உமர் வாங்கி கொண்ட கடிதம் அவருடைய குடும்பத்தார்கிட்ட எப்படி இருக்க முடியும்? அப்படின்னா அதுக்குரிய ரீசன், அது எப்படி இங்கே வந்துச்சு, அதனுடைய ரீசன் என்ன செய்யணும் அதை சொல்லணும். அது போக என்ன செய்யணும்னு கேட்டால், இந்த லாய மசூல் குரானுக்கு சொல்கிறீங்கள, குரானுக்கு மாத்தம்னு சொல்லி ரசூலுல்லா வந்து சொன்னார்கள் என்பதையும் ஒத்துக்கொண்டு, எழுதினார்கள் என்பதை ஒத்துக்கொண்டு குரானுக்கு மாற்றம் என்று சொல்வது அது ஏற்புடையதா? அவங்க எழுதவில்லை என்று சொல்லி நிரூபிச்சுட்டு தான் என்ன செய்யணும் சொல்லணும். அதுக்கு மாற்றமாக பேசியிருக்கிறீங்க. அது மாதிரி இந்த கட்டளை வந்து இந்த அர்த்தம்னு கொடுத்துருக்குறீங்களே, அது ஏற்புடையதானா? இதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் பதில் கொடுக்கணும். முக்கியமாக கொடுக்க வேண்டியது, இப்போ தங்கமும் சரி வெள்ளியும் சரிங்கிற உங்கள் நிலைப்பாடாக இருந்தால் எதை நான் ஏற்றுக்கொள்வது அது சொல்லணும்ல. அதுக்கு ஒரு எங்களுக்கு அந்த கேள்வி வராது. எங்களுக்கு தான் பலவீனம்ட்டமே, எங்களுக்கு தங்கமாக வெள்ளியாங்கிற கொஸ்டின் எங்களை நோக்கி வராது. தங்கம் பலவீனம் இருக்கிறத ஒன்று தான், 55,000 ரூபா தான் இந்த ஒரே பேச்சு எங்களுக்கு முடிந்து விட்டது. உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன வழிகாட்ட போகிறீங்க, என்ன சொல்ல போகிறீங்க? எவ்வளோ ரூபா இருந்தால் ஜக்காத்து கடமை, அதுவும் சரி இதுவும் சரி, உங்கள் வாதப்படி இந்த ஹதீஸ் படியும் ரெண்டும் இருக்கிறது. அப்போ இதுக்கெல்லாம் சேர்த்து என்ன செய்யுங்க, பதில் போடுங்க. பதில் போட்டால் என்ன செய்வோம், அது கரெக்டாக இருந்தால் பரிசீலிப்போம், கரெக்டாக இல்லாட்டி மறுப்பு இதே மாதிரி சொல்லுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.